உனக்குத்தான், முசுரே உனக்குத்தான். உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லை, தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் இல்லங்கம் இல்லையே. வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன். உன்னே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான். இரண்டு விழியும் இமைக்க மறந்து போச்சு, சிவப்பு சேல இடுப்ப மறந்து போச்சு, எழுத்து சேர்த்ததா பேச வந்ததில் பாதி மறந்து போச்சு. சுந்தரி உன்னையும் என்னையும் பிரிச்ச காலம் போச்சு. உறவு தடுத்த போதும் உயிர் கலந்தாச்சு. கலக்க அடிய முடியுமா, பல்லு எடுத்த காத்து வந்து அழிக்க. அழகு ராணியே இதய துடிப்ப எந்த தாவணி மறைக்க. மவுசு கூடி வந்து கண்பட படக்க. வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன், உலகம் இல்லையே. அம்மா மீனா, இன்னைக்கு உனக்கு விடுதலை. நன்னடத்தையை பாராட்டி 14 வருஷம் ஆயுள் தண்டனைய 10 வருஷமா குறைச்சு உன்னை விடுதலை பண்ண உத்தரவுமா. இன்னையோட உன் தண்டனை காலம் முடிஞ்சு போச்சு, நீ போகலாம். இந்தாமா உன்னோட உடமைகள் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கமா. என்னமா இதுக்கு போய் அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு குடும்பமா? இந்தாமா
அப்பா தெரியுதா, ரைட் ரூட் ராமசாமி, ஊருக்குள்ள ராங் ரூட்டும்பாங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. தெரியுமா? அப்புறம் என் அம்மனுக்கு ஐஸ் கொடுத்த? தெரியாம கொடுத்துட்டேன். ஏண்டா, தெரிஞ்சும் கேவலம் சாக்கிரி ஐஸ்கிரீம் என் பொண்ணு கொடுத்துக்கற இல்லையா? அதை அவள் சாப்பிட்டு அவளுக்கு தொண்டை கட்டிக்கணும், என்னை அப்பான்னு கூப்பிடாம போயிடணும், அவனுக்கு சந்தோஷம். பணக்கார புத்தி காட்டாதான் இந்த பரதேசிகளை புத்தி வரும். பாலுவா தம்பி, இது என் சொந்த பிரச்சனை, இது எல்லாம் நீ தலையிடாத, உன் வேலையை பார்த்துட்டு போ. நான் ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், அது கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். எந்திரி அரசு. அப்படியா? அப்ப உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் காட்டுறேன். ஏய், ஓடிப்போயிட்டானுங்க. அந்த அளவுக்கு அடிச்சுட்டானா? பின்னப்பட்டால பாலு உண்மையிலேயே ஒரு வீரன். நீ என்ன அவனை தூக்கி வச்சு பேசிட்டு? ஆமா, ஒரு சின்ன பப்பா பேசிட்டு இருக்கிறதுக்கு. ஏங்க, என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல? அதனால தான்டா ஒண்டிமுத்து சின்ன வயசுல இருந்து உன்ன கூட வச்சிட்டு இருக்கிறேன். இங்க பாருங்க, செத்தாலும் வவ்வாலு தான் பிடிய விட்டு கொடுக்காதுங்கிற மாதிரி நீங்க செத்தாலும் கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட உங்ககிட்டயே அவன் முறைக்கிறான்னா அவர் சும்மா விடக்கூடாது. ஆமாண்டா ஒண்டிமுத்து, அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும்.
வச்சிட்டேன். வாங்க, கை கால கழுவிக்கங்க, கழுவுங்க. இந்தாங்க துடைச்சுக்குங்க. கொடுங்க. நீ எப்படி வந்த? இப்பதான் வந்தேன். ஏமா, என்ன அப்பா கவனிப்பு எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏய், நீ சுமாரி. சந்தேல, நீ ராமசாமி ஆளுங்களை அப்படி கவனிச்சப்போ பெத்தப்ப நான் இது கூட கவனிக்கூடாதா? ஊர்வாய மூட முடியாதா? எட்டு போன சொல்ல வரீங்க, அது எனக்கு தெரியுது. என் கண்ணுக்கு முன்னாலே ஒரு அணியை அடக்கும் போது அதை பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதுலயும் சின்ன வயசுல இருந்தே நல்லவன வளர்த்தீங்க பாருங்க. நான் பண்ண பெரிய தப்பு. அன்னைக்கே எங்க அப்பன் பேச்ச கேட்டிருந்தா அமெரிக்காலயோ லண்டன்லயோ நான் போய் செட்டில் ஆயிருப்பேன். இவளையும் கட்டிக்கிட்டு உன்னையும் பெத்துக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. அத்தியம்மா, உன்ன கட்டிக்கிட்டதையும் என்ன பெத்துக்கிட்ட அவஸ்தையா? கேட்டு சும்மா இருக்கே. நான் உனக்கு தனியா அவன்ட மாட்டி விடுவேன். அப்பதான் மாட்டி விடுவேன். டேய், அவர்கிட்ட என்ன வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு உனக்கு பசியா இருக்கும், வா சாப்பிடலாம். நான் வெட்டி பேச்சு பேசுறேனா? கட்டின பொண்டாட்டியும் மதிக்கல, பெத்த மவனும் மதிக்கல. அடியே, அவனை வெட்டி பேச்சு பேச்சு ஊர் சுத்தாம எழுதி போட்ட வேலை என்னாச்சு பாத்து வர சொல்லு. ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? வரும்போது கேட்டு வந்துட்டேன், அடுத்த வாரம் வரும் இருக்காங்க, வேலை கிடைக்கணும் பேசிக்கிறேன். போடா, ரொம்ப முருக்காங்க மீச கையில் வந்துட போகுது. டாய், வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க ராமசாமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க, உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கிறேங்க. நாட்டு நிலவரம் எல்லாம் எப்படி இருக்கு ஐயா? சன்ரைஸ் சன்செட் எல்லாம் கரெக்டேத்துக்கு வந்து போயிட்டு இருக்குதுங்க. நீங்க ஊருக்கு வந்து கேள்விப்பட்ட உடனே முக்கியமான வேலையெல்லாம் விட்டு போட்டு வந்துட்டு. ஆமா, எதோ சேர்மன் சீட்டை. ஆமாங்க, அந்த சேர்மன் சீட் எப்பயா எனக்கு வாங்கி கொடுத்துருங்க, உங்களை தான் நம்பி இருக்கிறேங்க. நிறைய பேர் வந்து மோதுறாங்க ஐயா. மோதுறவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆசாரி வச்சு சேர பண்ணி கொடுத்துருங்க. அந்த சேர்மன் சேர் மாத்திரம் எனக்கு தானுங்க. ட்ரை பண்ணுவோம். ஐயோ, ட்ரை பண்ற முயற்சி பண்றேன்னு சொல்லாதீங்க, நெஞ்சு ரப்பர் பந்து மாதிரி துடிக்குதுங்க. உங்களால முடியும் ஐயா, நீங்க எனக்கு பண்ணி கொடுத்துருங்க. என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க, பண்ணிடுவோம். நம்பிக்கையில தாங்க மாலையோட வர்றேன். டேடி, எப்படி அடி வந்தீங்க? ஏண்டா, நான் வெளியூர் போயிருக்கும் போதா நீ கொஞ்சம் வீட்டுல இருக்க கூடாதா? தோப்பு வரைக்கும் போயிருந்தேன் டேடி. சொல்ல மறந்துட்டேன் ராமசாமி, என் பையனை தெரியும்ல? ஐயோ, நல்லா தெரியுங்க. தம்பி தெரியும். ஒண்ணு விழி தம்பி, சேர்மன் சீட் விஷயமா ஐயா கூட பேசிட்டு பேசிட்டு இருக்கும்போது நீங்க வந்துட்டீங்க. டேடிட்டு சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா பண்ணிடுவாரு. தர்றேன்னு சொல்லிட்டாரு தம்பி. நீங்க எங்க வெளிய புரட்டில நாட்டு இருக்குதுங்க? சொல்லுங்க, வெளில கூட வாங்க, ஹெல்ப் பண்றேன். பரவாயில்ல ராமசாமி, எல்லாரும் சாப்பிட வாங்க. வாங்க தம்பி, வாங்க சாப்பிடலாம். நீங்களும் வாங்க. ஹலோ, கொஞ்சம் இருங்க. நோ, வயிறு இட்ட தண்ணி இருக்கு, சாப்பிடக்கு எவ்வளவு போறீங்க? டேய், நீ பரமசிவம் கழுத்து இருக்கிற ஸ்னேக், அப்படிதான் பேசுவேன். நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, எனக்கு உரைக்காது. எனக்கு தேவையில்லை சேர்மன் சீட்டு. என்கிட்ட எவனாலும் முறட்டா வச்சிருவேன். வேட்டு அண்ணா, என்னென்ன கிறங்கி போயிருக்கீங்க? வாங்க சோறுங்களா, வாங்க வாங்க, உண்டுகிட்டே பேசலாம். வாங்க வாங்க. வாடா. ஏய், அதே நான் அப்படி குத்து குத்து இருக்கிற மருந்த சந்தன மாதிரி ஆறா. அப்பா, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். வைத்தியர் ஐயா, இங்க கொஞ்சம் வாங்கல. இவங்களோட ஒரு அக்க போற போச்சு. எதுக்குடா கூப்பிட்ட? வயிறு எரியுதுங்க. என்னடா சாப்பிடுற? மீன் குழம்பு. யாரு கொடுத்த? நான் தாங்க கொடுத்தேன். எது கொடுத்த? நாக்கு செத்து போச்சுன்னு சொன்னாரு. பாத்திரிக்க, இவனும் செத்து போயிருவா, இவனை தூக்கிட்டு போ. திங்கிறான் பாரு, குடாத. ஐயா, அவன் மட்டும் கோழி பிரியாணி திங்கிறான். என்ன கோழி முட்டுறேன்? அவன் கோழி முட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டேன், நீ என்னடா சாப்பிடுற? பிரியாணி. ஏண்டா, இது என்ன முனியாண்டு விலாசம் நினைச்சிட்டீங்களா? அவன் மீன் குழம்பு சாப்பிடுற, நீ பிரியாணி சாப்பிடுற. என்னடா வியாதி உனக்கு? பிபி. பிபி இருந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பிபி பீன்னு ஊத்திடுவாங்க. ஏமா, அவன் கேக்குறான்னு கொடுக்குற அறிவில்ல. அவர் தாங்க ஆசைப்பட்டு கேட்டா. ஆசைப்பட்டு கேட்டா விஷத்தை கொடு. என்ன படுற? ஏன் இந்த ஆளு பிடிக்கிட்டே இருக்கிறான்? எத்தனை நாளைக்கு தான் இந்த மூலிகை அரைச்சு உருண்டை உருண்டையா உருட்டி ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு எப்ப வித்து எப்ப பணக்காரனா வருது? பேசாம நாட்டு மருந்து அரைக்கிறத விட்டுட்டு நாட்டு வெடிகுண்டு செய்யலாம். அதுக்குத்தான் இப்ப கிராக்கி. நாலு பில்டிங்க்கு வச்சமா, நாலஞ்சு பேர் மேல வீசினமா, நாலஞ்சு லட்சத்தை சம்பாரிச்சமான்னு இருக்கணும். இந்த வைத்தியருக்கு பொழைக்கவே தெரியல. பாலு, யோ பாலு,
என்னம்மா கூப்பிட்டு பேச மாட்டீங்க? என்ன பாலுக்காரர் பால் குடுக்க போறீங்களா? ஆமா வீட்டுக்கு வீடு பால் ஊத்தாம என்ன பாத்தீங்களா ஊத்துறேன். என்னம்மா என்னைக்கு இல்லாம எந்த கேள்வி கேக்குறீங்க? நான் கேட்கணும்னு நினைச்சா கேட்டுடுவேன். அம்மா பால் என்ன வெள்ளையா இருக்கு? அம்மா சுத்தமான பாலுமா? சுத்தமான பாலுன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்துமா கிட்டலுக்கு எந்த கேள்வி கேக்குறீங்க? சரி இப்ப உங்களுக்கு எத்தனை லிட்டர் வேணும்? எனக்கு இந்த லிட்டர் கணக்குல வேணாம், அப்படியே மொத்தமா வேணும். அப்படியே வா. ஏன்னா எனக்கு இந்த பாலு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா பால் இல்ல பால். யோ நான் அப்படித்தான் சொல்லுவேன். வரட்டா பாலு? அம்மா பாலு அது கொண்டு போய் வீட்டுக்கு கொடுத்துரு. சார் போஸ்ட் போஸ்ட். என்ன யாரையுமே காணும்? யாராவது இருந்தா லெட்டர் கொடுத்து ஒரு 50 ரூபாய் கடை வாங்கலாம்னு பார்த்தா உள்ள யாருமே இல்லையா? யோ இது பிச்சைக்காரன் மரவர வந்து சாரி அட்ரஸ் மாதிரி வந்துட்ட. மீனு மீனு ஏமா மீனு உன்னை எங்க வந்துடுற? இங்க உட்கார் இருக்க. வாங்க தம்பி என்ன வேணும்? மீனா? ஆமா என்னென்ன மீன் இருக்கு சொல்லுங்க, வளைச்சு பிடிச்சு வாங்கிடுறேன். கெண்டை மீன் இருக்கு, கெழுத்தி மீன் இருக்கு, வெரா மீன் இருக்கு. உங்களுக்கு என்ன மீன் வேணும்? எந்த மீனா இருந்தா நல்ல மீனா கொடுங்க. எல்லாமே நல்ல மீனுதான். சந்தேகமா இருந்தா தொட்டு பாரு கண்ணு. நான் விலைக்கு வாங்காம எதையும் தொடறது இல்ல. நீ என் தங்க மாச சில எதுவும் இருக்க, அதை வாங்காததுக்கு முன்னாடியே அதை போட்டு கிண்டி கிழங்கு எடுத்துட்டு வாங்காமே போட்டு போயிருங்க. பாட்டி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா வாங்குற மாதிரி தெரியலையே. என்ன பாட்டி மீன் ரொம்ப துள்ளுது? வெரா மீன் அப்படித்தான் துள்ளும். கழுத்தை பிடிச்சு அமுக்கினா சரியா போகும். அமுக்கிடுவோம். ஏன் பாட்டி கெண்ட மீன்ல செதில் ஜாஸ்தியா இருக்கும் போட்டு இருக்கு? சேப்பா சரியா போகுது. வாங்கிட்டு போய் உரசா போடுவானா? ஆமா கிலோ என்ன விலை? நிறைய இதுக்கு கேட்டுக்கிட்டு ஓ மீன் ஆச்சேன் அள்ளி விட்டு போறேன் சார். அப்போ எல்லாத்துலயும் சேர்த்து ரெண்டு கிலோ கொடுங்க. அப்பாடா விச்சலியேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்து இந்த மீன் உனக்குன்னு கொடுத்து வச்சிருக்கு. ஆமா ஆமா இந்தாங்க பாட்டி வச்சிருங்க நான் வர்றேன். பாட்டி மீன் வாங்க காசு இருக்கான்னு கரோட சொல்லுங்க. காசு இருந்தா மட்டும் எதையும் வாங்கிட முடியாது, எதுக்கும் கொடுப்பன வேணும். உனக்கு ஒரு பால்காரன் எனக்கு ஒரு மீன். நல்லா சொல்லிட்டு பாருப்பா. ஓஹோ நான் இன்னைக்கு பால்காரனை வச்சு வம்பு பண்ணதுனால இன்னைக்கு மீன் கடையை வச்சு வம்பு பண்றியா? பாக்கலாம். சார் மீன் மீன் மீனா? மீனான்னு கேட்ட. மீன் மீன் பார்த்து வெட்டி குழம்பு வச்சு போறாங்க. வெட்டி குழம்பு வைக்க போறாங்களான்னு கேட்டேன். ஆமா ஆமா மத்தியானம் சாப்பிட வந்திருக்க. ஆமா எனக்கு ஏதோ போஸ்ட் வந்திருக்கா? வரலையே. இன்னைக்கு வரலையா? பாலு நீ கவர்மெண்ட் வேலைக்கு மனு போட்டு வேலைக்கு ஆர்டர் வந்துடுச்சான்னு கேட்கறதே வேலையா வச்சுட்டு இருக்க. என்ன பண்றது, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுன்றது காத்த கையில பிடிக்கிற மாதிரி. இருந்தாலும் முயற்சி வீண் போகாது. சரி நான் வரேன். உடம்பு பெருமா விடு. போஸ்ட் வந்துச்சா கிடக்கா? கடனா? கடனா தரேன் தரேன் கட்டுக்கட்டா மணி ஆர்டர் பணத்தை கொடுத்தாலே டீ குடிக்க ஒரு ரூபாய் கொடுக்காது இந்த ஊர்ல. கேட்ட உடனே 50 ரூபாய் பணத்தை கடனா கொடுத்துட்டு போறான். இந்த நல்ல மனசுக்காவது அவன் சீக்கிரம் வேலை கிடைக்கணும். கவர்மெண்ட் என்ன மீனா யார தேடிட்டு இருக்க? இல்ல பாலு இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க, அதான் பார்த்தேன். இந்த பக்கமா செவத்த கண்ணோட போனாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் லீவா? என்ன உனக்கு உனக்கு கோவிலு நாலு காலி பண்ணிட்ட. சின்ன பசங்க சாப்பிடட்டும். அதுதானே கேட்டேன். நீ சின்ன பையலா? இந்த உங்களுக்கு கொடுக்குறேன். நீ திண்டுருவ. அது வள்ளிமலை கோயில ஒரு கல்யாணம். நானும் சவத்தக்கன்னு போயிருந்தோமா, நிறைய தேங்காய் கொடுத்தாங்க, அதைத்தான் உங்களுக்கு கொடுத்தேன். அண்ணா எங்களுக்கு தேங்காய் கொடுக்கறது இருக்கட்டும். எப்பண்ணா எங்களுக்கு கல்யாணம் சாப்பாடு போட போறீங்க? போட்டுறோம் போட்டுறோம். ஏன் கஞ்சி கலையற? அதாவது கலையற, சீக்கிரம் போட்டுருங்க. என்ன சீக்கிரம் போட்டுங்க? நமக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு வரணுமா? அவங்க எப்ப வந்து எப்பண்ணா கட்டுறது? லபக்கன்னு ஒரு பொண்ணை பிடிச்சி கட்டுவீங்களா? பையன் துடிக்கிறாப்பா, சீக்கிரம் கட்டிடு. நீ ஏன் பிடிச்சிருக்க? அண்ணிய பாக்கணும்ல. ஓஹோ சரி கட்டிடுறேன். பொண்ணியான எங்க இருக்காங்க சொல்றேன்?
உடைய பொண்டாட்டி எங்கேயோ பிறந்திருக்கா, என்ன அவ கட்டிக்கத்தா இந்நேரம் வளர்ந்திருப்பா. என்னுடைய பொண்டாட்டி எங்கேயோ பிறந்திருக்கா, என்ன அவ கட்டிக்கத்தா இந்நேரம் வளர்ந்திருப்பா. அவ யாருன்னு எவருன்னு யாருக்கும் தெரியாதுடா, என்ன பேருன்னு ஊருன்னு எவருக்கும் தெரியாதுடா. என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா, என்ன அவ கட்டிக்கத்தா இந்நேரம் வளர்ந்திருப்பா. என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா, என்ன அவ கட்டிக்கத்தா இந்நேரம் வளர்ந்திருப்பா. தந்தவன மதிக்கணும், மாமனார் மாமியார துதிக்கணும், குனிஞ்ச தல நிமிராம நடக்கணும், குலப்பெருமைய என்றும் காக்கணும், பட ஊரு உறவுத்து நடக்கணும், பெத்த குழந்தைய பேணி வளர்க்கணும், வணக்கணும் படிச்சும் கொடுக்கணும். இந்த குணமெல்லாம் நிறைஞ்சிட்ட பொண்ணுதான், என் வாழ்க்கைக்கு கொடி கொடுக்கும் கண்ணுதான், எனக்கேத்த பொண்ணுதான், குடும்பத்தின் கண்ணுதான். என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா, என்ன அவ கட்டிக்கத்தான் இந்நேரம் வளர்ந்திருப்பா. என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா, என்ன அவ கட்டிக்கத்தான் இந்நேரம் வளர்ந்திருப்பா. கருக்கலில கண்ணு முழிச்சு பெருக்குவா, தூங்கி போன சேவலத்தான் எழுப்புவா, பட்டழகி குளிச்சு கூண்டல் திருத்துவா, காலத்தொட்டு கண்ணுல ஒத்தி எழுப்புவா. நான் வழக்கம் போல புரண்டு படுத்து வலது கையில் அவளை இழுக்க திமிருவா, முத்தமிட திணறுவா, கொஞ்சம் சிணுங்குவா, உள்ளுக்குள்ள முணங்குவா, ஒண்ணும் அடங்குவா, போக போக அடங்குவா, போக போக அடங்குவா, என்ன கண்டு மயங்குவா. என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா, என்ன அவ கட்டிக்கத்தா இந்நேரம் வளர்ந்திருப்பா. என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா, என்ன அவ கட்டிக்கத்தா இந்நேரம் வளர்ந்திருப்பா. அவ யாருன்னு எவருன்னு யாருக்கும் தெரியாதுடா, என்ன பேருந்து ஊருந்து எவருக்கும் தெரியாதுடா. என்னுடைய பொண்டாட்டி என்ன கட்டிக்கத்தா இந்நேரம் வளர்ந்திருப்பா. ஒண்ணு யோசிக்காதீங்க, ஒரு வகையில பாக்க போனா மாப்பிள்ள உங்களுக்கு தூரத்து சொந்தம், அதனால ஒத்த கால நிக்கிறாரு உங்களோட சம்பந்தம் பண்ணணும்னு. இத பாருங்க, எனக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதம் தான், ஆனா மாப்பிள்ள பையனை பத்தி தெரியாம எப்படிங்க சொன்னீங்க தம்பி? அதாவதுங்க, எனக்கு எங்க ஊர்ல நாலஞ்சு பிராண்டி கடை இருக்குது, அதுல இருந்து ஒரு சொட்டு கூட குடிச்சது இல்லைங்க. நாலஞ்சு பொட்டி கடை வச்சிருக்கேன், அதுல இருந்து ஒரு பீடி சிகரெட் கூட எடுத்து இது வரைக்கும் குடிச்சது கிடையாதுங்க. அவ்வளவு ஏங்க, எங்க கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியில 150 பொண்ணுங்களுக்கு மேல வேலை செய்யறாங்க, அவ்வளவு அழகழகான பொண்ணுங்க. ஆனா நான் இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட ஏறெடுத்து பார்த்தது இல்லைங்க. அதை விடுங்க, எங்க வீடு நிறைய பீரோ, பீரோ நிறைய பணம் நகை நட்டு, நான் அதுங்க தொட்டது கூட இல்லைங்க. அப்புறம் எதுக்கு என் பொண்ணை கட்டிட்டு போய் பீரோ வச்சு பூட்டி வைக்கிறக்கா? ஏயா, இவர்கிட்ட எல்லாமே இருக்குதா, ஆனா தொடமாட்டாராம், மரியாதையா வெளியே போயிருங்க, இல்லைன்னு கொஞ்ச நேரத்துல காப்பி தரமாட்ட, கசாயம் கொடுத்து. நீ கவலைப்படாதமா, உனக்கு சூப்பர் மாப்பிள்ளைய நான் பாக்குறேன். ரொம்ப சக்தியுள்ள கடவுள்மா இவரு, நினைச்சது நடத்தி கொடுப்பாரு. எனக்கு சேர்மன் சீட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு ஸ்பெஷல் பூஜை பண்ண சொன்னேன். வணக்கம். வாங்க 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 தம்பி வாங்க, நம்ம மிராந்து பையம்மா. என்ன பாக்குறீங்க?
வேற யாரும் இல்ல, என் ஒரே பொண்ணு மீனா. தம்பி சாமி கூட வந்து நான் குடும்பம் ஹெல்ப் பண்ணிட்டுங்க. மீனா நீ வீட்டுக்கு போமா, நான் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிமா, அம்மனி போயிருங்க, அந்த பக்கம் டிராபிக் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்பா பேர் இப்பதான் அர்ஜென்ட் பண்ணிட்டு வர்றேங்க. அப்பா நல்லா இருந்தாங்க நம்ம நல்லா இருக்க முடியுங்க. அப்பா சொல்லி அந்த சேர்மன் சீட் விஷயமா சொல்லுவீங்க சொல்லுவீங்க, இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துருந்துங்க. பூசாரி வாயா. அப்பா அந்த போஸ்டர்ஸையும் போயிட்டு வரேன். வேலை வெளியே போறல, அந்த குறைய எடுத்துட்டு போ. வெயில் ஒன்னும் வெளியே ஜாஸ்தி கிடையாது, பரலாசமா போறேன். இறை நீ கருத்து போயிடுன்னு சொல்லி நான் குறை எடுத்து போக சொல்லடா. அதுல ரெண்டு கம்பி போயிருக்கு போய் போட்டோம். அடியே அந்த குறை எடுத்து போய் அவன்ட்ட. நான் வேலைக்கு போகாததுனால என்ன பார்த்தா உங்களுக்கு குடக்கம்பி ரிப்பேர் பண்ற மாதிரி தெரியுதுல்ல. அவன்கிட்ட கூட கம்பி நிறைய போயிருக்கு போட்டு காசு கொடுங்க. நேத்து கொடுத்தது என்னாச்சு? சித்திக்கு கொடுத்தேன். இல்ல இல்ல இல்ல, சித்திக்கு சித்திக்கு கறிக்கட பாயத கொடுத்தேன்னு சொல்ல வந்தேன். என்ன போஸ்ட்மேன் வர்றாரு? ஆமா சார். பலு தம்பி, கவர்மெண்ட்ல லெட்டர் வந்திருக்கு, இது நிச்சயமா அப்பாயின்மெண்ட் ஆர்டரா தான் இருக்கும். ஒரு கையை எடுத்து போட்டு வாங்கி பிரிச்சு படி. பேனா கொடுங்க. இங்க இங்க பேப்பர் பேனா கொடுத்துருக்கேன். ஏய் பேனா எந்தப்பா? அல்பம் அல்பம். நான் இனிமே இந்த மாதிரி வேலை நீ பார்க்க கூடாது. ஏன் 5000 சம்பள காரா ஏகிட்ட கூட நான் போயிட்டு வரேன். இந்த கொடதி பேர்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல சாமி கும்பிடலாம் வாங்க. அதுவும் சரிதா. வா வா. அம்மா தாய் அகிலாண்டேஸ்வரி, என் பிள்ளைக்கு அரசாங்கத்துல வேலை கிடைச்சிருக்கு. இனிமே நீதான் அவனுக்கு துணையா இருந்து எல்லா காரியத்திலயும் வெற்றியை கொடுக்கணும். என்ன ஆசிரம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. ஆல் தி ஸ்டாஃப்ஸ் நல்லா கேட்டுங்க, மிஸ்டர் பாலு தான் புதுசா வந்த அக்கவுண்டன்ட். இவர் புதுசா இருக்கிறதுனால நம்ம சம்பிரதாயங்கள்லாம் என்னன்னு இவருக்கு தெரியாது, எல்லாத்தையும் கத்து கொடுங்க. இல்ல சார், எனக்கு அக்கவுண்ட்ஸ் எல்லாமே தெரியும். தம்பி இந்த சம்பிரதாயங்கள்லாம் வேற. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். சரி சார். தேங்க் யூ சார். ஐயா வணக்கங்க. யாரு? மருதமாவா? ஏன் லோனுக்கு வந்தீங்களா? ஆமா சொல்றேன்னு வாங்கிக்கலாமா? போங்க. சரிங்க ஐயா. போப்பா போய் வர. ஆபிள் ஜூஸ் வாங்கிட்டு. இந்தாமா இதுல 4000 ரூபாய் இருக்கு. ஐயா 5000 லோன் குடுக்கறேன்னு சொல்லிட்டு 4000 ரூபாய் குடுக்கறீங்களே. இத பாருமா, உடனே கடன் கிடைக்கணும்னா அதுக்கு சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு. குடுத்ததை வாங்கிட்டு போறீங்களா இல்ல ஆள மாத்தி விட்டா? சரிங்க ஐயா. அம்மா கொஞ்சம் நில்லுங்க, அந்த பணத்தை கொடுங்க. இங்க இருங்க. ஏய் அந்த பணத்தை அங்கேயே வை. அந்த அம்மா எவ்வளவு லோன் கேட்டாங்க? 5000 ரூபாய். 4000 ரூபாய் தான் கொடுத்துருக்கீங்க, அந்த 1000 யாருக்கு? பாலு தம்பி இதெல்லாம் கண்டுக்காதீங்க, இதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. அப்படியா? எவ்வளவு கொடுப்பீங்க? 100 ரூபாய். எனக்கே லஞ்சமா? ஒழுங்கா மரியாதையா அந்த அம்மாவுக்கு 5000 கொடுத்து விடு, இல்ல பேனா அப்படியே கையில் இருக்காதா? அம்மா வாங்கம்மா வாங்க, இந்தாங்க இந்தாங்க 5000 ரூபாய் வச்சுக்கீங்க. தம்பி நீ நல்லா இருக்கணும், போயிட்டு இனிமேலாவது எங்க வயிற்று அடிக்காத. உட்கார. ஒழுங்கா மாதிரியா வேலை பார்க்கலாம், பொட்டியை கட்டிடுவாமா. அவர் மேல தப்பு இல்லங்க, ஒரு பொண்ணு நீளமா ஜட போட்டு போச்சா, அத பாத்துட்டே போய் நான் தான் அவர் மேல மோதிட்டேன். நீ பொம்பளை பிள்ளமா, நீ எப்படி வேணாலும் வரலாம், இவனுக்கு அறிய வேண்டாம். ஐயோ ஏயா பொம்பளை பிள்ளை மேல மோதணும் இல்லாம முளைகிட்ட இருக்க. ஐயோ நல்ல அடியா. ஐயா 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 ஐய
எனக்கு உடம்பு நல்லடியா? அத முதல்ல சொல்லக்கூடாது. பாவம், என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை. நான் அதுக்காக வருத்தப்படல, என்ன ஒண்ணு ஒருத்தனாவது என்ன வந்து விசாரிக்கலாம் தான். நீங்க வைத்தியர் பண்ணா? எஸ். உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? ஓ நோ. யா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பொண்ணு கேக்கட்டுன்னு எங்க அப்பா வெயிட் பண்ணு. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? உங்களை மாதிரி தாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை செடி வரணும்னு கத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வயசு என்ன? 32. உங்க பண்ண சொல்லல, உங்க வயசு கேட்டேன். 32. ஓ, உங்க ஏஜ் என்ன? அம்பளைக்கு வயசு எதுக்கு? தம்பி தம்பி தம்பி. ஆ, அடரே போஸ்ட்மேன் சாரா, என்ன விஷயம்? இந்த மணி ஆடுறா. அன்னைக்கு ஒரு 50 ரூபாய் கடன் வாங்கிறது இல்ல? ஆமா, அதை இப்ப திருப்பி கொடுக்குறேன். அப்படியா? மறந்தே போச்சு. நீ மறக்கலாம், கடன் வாங்கி நான் மறக்க முடியுமா? வெரிக்கட் வெரிக்கட், அப்படித்தான் இருக்கேன். நான் வரேன் தம்பி. என்ன இப்போ ஃப்ரெஷ்ஷா 100 ரூபாய் கடன் கொடுங்க. எதுக்கு அதை கொடுக்கணும்? அதுக்கு மேக்கு 50 ரூபாய் தாங்க கேட்டுக்கலாம்ல? எப்பவுமே என்கிட்ட ஒரு பாலிசி உண்டு, பழைய கடனை திருப்பி கொடுத்துட்டு தான் ஃப்ரெஷ்ஷா புதுசா கேட்பேன். வெரிக்கட் வெரிக்கட், அப்படித்தான் இருக்கேன். என்கிட்ட ஒரு பாலிசி என்ன, வாங்கின இடத்துல கடன் கொடுக்கறது இல்ல. ஐயோ, என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? அப்ப பணம் கொடுக்க மாட்டீங்களா? நான் சொன்னா சொன்னதான், கொடுக்கவே மாட்டேன். உங்ககிட்ட பணம் வாங்காம நான் இந்த இடத்தை நகர மாட்டேன். என்ன எச்சரிக்கையா? என்ன குல்ஃபியா வைக்கிற? கிண்டலா, பணம் கொடுக்கவே மாட்டேன். நாமும் தப்புதான் பண்ணிட்டோம், அந்த பணத்தை திரும்பி கொடுத்துட கூடாது. மக்கு கொடுத்துட்டீங்க, யோசிக்கணும். நீ பண்ண காரியத்துக்கு கொடுக்க முடியவனா? சிரிக்காதயா, இந்த நீ கடன் 100 ரூபாய். இந்த இடத்துல வாங்க மாட்டேன், இதோ என் பாலுது. சாப்பாடு வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? சாப்பிடாம என்னமோ கையில ரேகையை பாத்துட்டு இருக்க. இல்ல இல்ல, இது இனிமே எப்படி ஒர்க் அவுட் ஆகும் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, போய் கை கழுவிட்டு வந்து சாப்பிடு. கை கழுவுறதா? பின்ன கை கழுவாம இருந்தா எப்படி சாப்பிடுவேன்? கை கழுவிட்டு சாப்பிடுவேன். இன்னைக்கு நான் கை கழுவ மாட்டேன், ஏன் கை நினைக்கவே மாட்டேன். அப்புறம் எப்படிடா சாப்பிடுவேன்? நீ ஊட்டி விடு. நான் ஊட்டி விடவா? அதாவது இன்னைக்கு ஒரு கவட்டவார ஜோசியரை பார்த்தேன், ஜாதகத்துல திசை மாறுது, கையை நினைக்கவே படான்ட்டாரு. நீ ஊட்டி விடுமா? என்னமோ கவட்ட ஜோசியம், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நீ சொல்றது. ஒண்ணும் புரிய கூடாது, எனக்கு மட்டும் தான் புரியும். நீ ஊட்டி விடு. நல்ல புள்ளப்பா. டேய்.
என்னமா கண்ணாடியில கண்ணத்தை காமிச்சு அப்படி என்னத்தை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க தொடது தொடது, அவர் விரல் இருக்கு. அவரா? யாருமா அந்த அவரு? அட, சும்மா வெக்கப்படாம சொல்லுங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? அந்த பாலு தானே. என் கன்னத்துல பட்ட கையில தான் என் வாழ்க்கை அடங்கி இருக்குன்னு என் மனசுல பட்டுடுச்சு. அப்படி போடுங்க. அதான பாத்த, சாதாரண பால்ல பழம்தான் நலி உழுகும், இங்க என்னடானா பால்ல மீன் எல்லாம் நலி உழுந்திருக்கு. இந்த நகல் தானே வாழறது. எல்லாம் அவர்கிட்ட வச்சுக்கோங்க. ஏங்க, இந்த பாலு உங்க பெரியப்ப மகன் தானே? ஆமா. குழந்தைய கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன மீனா, முன்னெல்லாம் இங்க வரமாட்டா, இப்ப அடிக்கடி கோயிலுக்கு வர. வணக்கங்க. என்ன பண்ணுமா? குழந்த மூக்கு முடியுமா? லட்சணமா இருக்கு. குழந்தை வசனிங்க. சும்மா ரெடி வாமா, வா. குழந்தை சும்மா தூக்கிவிடான்னு சொல்லுவாங்கல்ல? ஆமா ஆமா. என்னடா அந்த பக்கம் திரும்பிட்ட? இங்க பாடா. குழந்தைக்கு சீனு ரொம்ப நல்லா இருக்கு. நான் கேட்டா அஞ்சு பத்து கொடுத்துடாதீங்க. என்னமா மாமல் கோமா கேட்ற? ஐயோ, குழந்தை அழுதே. பிடிமா, அவங்க கிட்ட கொடுத்துருங்க. வாங்கிக்குங்க. புதுசா பாக்குதுல நம்மள, அதான் குழந்தை மறலுது. போக போக சரியாயிடும். மீனா, அப்பாவை கேட்டதா சொல்லுமா? வரேன். டாய் கேடுறா. மாங்கா ரொம்ப நல்லா இருந்துச்சுல. எத்தனை மாங்காடி தின்ன? நாலு மாங்கா. நாலு மாங்காவா? திருடி தின்னுபிட்டு ஒண்ணுங்க தெரியாத மாதிரி உட்காந்துருக்காங்க. நீங்களே வாங்க, வந்து ஞாயிற்று கேளுங்க. ஏமா, இவங்க தோட்டத்துல மாங்கா தின்னீங்களா? இல்லையே. இல்லைங்கண்ணே, போய் சொல்றாங்கண்ணே. எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு தூக்கி விட்டு இவ்வளவு மாங்க பறிச்சாங்கண்ணே, எனக்கு ஒண்ணு கூட தெரியலண்ணே. இவங்க பறிச்சு தின்னதுல தோட்டமே காலி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, ஒழுங்கா மரியாதையா உண்மையா சொல்லிருங்க. நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர் தெரியுமில்ல, வந்தாரு உங்க எல்லாரையும் மரத்தை தலைகளை கட்டித்தங்க விட்டுருவாரு. இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க. யாரு போய் சொல்றாங்க? நீ சும்மாரு, இவனுக்கு இப்படி கூட சொல்ல மாட்டாளுங்க. எங்கேயும் போறோம் பாத்துக்க, நான் போய் தலைவரை கூட்டி வந்துடுறேன். ஜாக்கிரதா. என் கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. பாக்குறீங்களா என் பரத்தை? பாக்குறீங்களா? பொய் சொல்லுங்க. பாலு, பொம்பளை பிள்ளைங்க பொய் சொல்லாது. இப்ப நீ 500 ரூபாய் பணம் கட்டுறியா, இல்ல நான் பஞ்சாயத்தை கூட்டிட்டுமா? ஐயோ, பஞ்சாயத்துல கூட்ட வேணா, நானே காசு கொடுத்துறேன். நாங்க வரோம். தேவையாது. நல்ல பஞ்சாயத்து தலைவர். ஓடி போ. 1, 2, 3, 4, 5. இந்த 500 ரூபாய் என் அழகு. 5 நிமிஷத்துல 500 ரூபாய் போச்சு. எனக்கு தேவையா? நான் என்னென்ன பண்ணுவேன்? யாரையும் பேசாம தான் பாத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள செம்மறி ஆட்டு கூட்ட மாதிரி அவ பக்கம் செஞ்சுட்டாங்களே. அவளை சும்மா விடப்படாது, ஒரு வழி பண்ணுவோம். வாங்கடா. சாஞ்சா 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 சாயிர பக்கமே சாயிர சம்மதி ஆடுகளா, ஏ சேல கட்டிய ஆடுகளா, ஏ சேலம் வைக்கிற ஆடுகளா. மேஞ்சா 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 நீர பக்கமே நீர குருந்தை ஆடுகளா, ஏ வேட்டி கட்டிய ஆடுகளா, ஏ கலக்கு சொல்லும் ஆடுகளா. இந்த பாலை இங்க ஆட்டாதீங்க, பல ஆட்டம் போட்டு காட்டாதீங்க. சாஞ்சா 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 சாயிர பக்கமே சாயிர சம்மதி ஆடுகளா, ஏ சேல கட்டிய ஆடுகளா, ஏ செலவு வைக்கிற ஆடுகளா. மேஞ்சா 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 நீர பக்கமே நீர குருந்தை ஆடுகளா, ஏ வேட்டி கட்டிய ஆடுகளா, ஏ கருப்பு சும்மா ஆடுகளா. Thank you.
மஞ்சளவித்து பவுடர் வாங்கு பொம்பளையா, நீ என்ன பொம்பளையா, தமிழ் பரம்பரைக்கு ஒரு பெருமை இருக்கு நம்பளையா. மல்லிகை இருங்க செட்டு அடிச்சு வந்தவளே, பொட்ட அழிச்சிட்டு ஸ்டிக்கர் ஒட்டி நிற்பவளே. இந்த மாதத்தை போறாம குண்டவனே, முடங்கி கிடக்கும் சின்னவனே, தொண்டைக்குள்ள வச்சவளே, தமிழ் பண்பாட்டு காற்றில் பறக்க விட்டவளே. சாஞ்சா 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 சாயிர பக்கமே சாயிர செம்மறி ஆடுகளா, கட்டிய ஆடுகளா, ஏ செலவு ஆடுகளா. மேஞ்சா 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 நீர பக்கமே நீர குரும்பை ஆடுகளா, கட்டிய ஆடுகளா, ஏ ஆடுகளா. தெய்வமாக நினைக்கிறது புரிஞ்சுக்கு, நீ ஐசு வச்சு பேசுறத நிறுத்திக்கு, இந்த தாயின் குலம் மயங்காது புரிஞ்சுக்கு. சாஞ்சா 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 சாயிர பக்கமே சாயிர செம்மறி ஆடுகளா, ஏ சேல கட்டிய ஆடுகளா, ஏ செலவு வைக்கிற ஆடுகளா. மேஞ்சா 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 நீர பக்கமே நீர குரும்பை ஆடுகளா, ஏ சேல கட்டிய ஆடுகளா, பால இங்க ஆட்டாதீங்க, ஆட்டம் போட்டு காட்டாதீங்க. சாஞ்சா 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 சாயிர பக்கமே சாயிர செம்மறி ஆடுகளா, ஏ சேல கட்டிய ஆடுகளா, ஏ செலவு வைக்கிற ஆடுகளா. என்னடே விழுந்தது போல எப்படி வேங்கிடுச்சு பாருடி. ஐயோ அடிபடுத்துங்களா, அண்ணங்கிட்ட போய் சொல்லி பணம் வாங்கி கொடுத்தீங்கல்ல அப்படிதான் வேணும். சுமார இருங்க, நம்ம வயிற்று எப்படி வரேன். அதெல்லாம் வேண்டாம். ஏய் என்ன நீ கொடுப்பா, எக்ஸ்ட்ரா ஒரு புறவிட உனக்கு. டேய் உன் கரட்டி வேணா பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு வா, சீக்கிரம் போ. வேணா உனக்கு இந்த கரட்டியே போ. என்னாச்சு ஏப்பா, ஏதோ ஒரு வண்டி வருற. யாரு வண்டி நிறுத்து. டீ கடைக்காரரு, ஒரு டீ போடுங்க. தாங்க வேணுமா, லைட்டா வேணுமா? நான் வள்ளிமலை கோயில தான் இருப்பேன், அங்க ஒரு மணி நேரம் இருப்பேன். அம்மா டீ தாங்க வேணுமா, லைட்டா வேணுமா? அதான் ஒரு மணி நேரம் இருப்பேன்னு சொல்றேன்ல. பாத்தீங்கன்னா வசியான இடத்துல பிறந்த பொண்ணு, அதான் சம்பந்தமா பேசிட்டு இருக்குது. சொல்றேன் டீ போட. நீ வேற, எனக்கு வேற வேலை இல்லையா? எனக்கு வண்டி வண்டியா நிறைய வேலை இருக்கு. இருக்கு மாந்தோப்புக்கு போற, ஒன்றரை மணி நேரம் இருப்பேன், புரிஞ்சுதா? ஒன்றரை மணி நேரம். அப்ப நான் வரட்டுமா? சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன், டீ எனக்கு வேண்டாம், நான் வரட்டுமா? வர்றேன் தம்பி. என்ன சொல்லிட்டு போய் புரியுதா? உனக்கு புரியுதா? புரியலையே. வேலைய பாரு. என்னங்கப்பா இது? ஏய் நில்லு, எங்கடி போற? என்னடா இது,
ஊர்ல இருக்கிறவங்க பூரா எங்க போறேன்னு எங்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. கட்டின பொண்டாட்டி என்கிட்ட சொல்லாம போற. ஏமினா, அர்ச்சனை பண்ணிட்டு கோயில சாஸ்திரத்துக்கு உட்கார்ந்து எழுந்து போவாங்க, நீ என்ன உட்கார்ந்து எடுத்து விட்டு எந்திரிக்க மாட்டேன்னு சத்தியாகரம் பண்ணிட்டு இருக்கே, வாடி போலாம். கொஞ்சம் இருடி. ஏய், உண்மையை சொல்லு, அந்த பாலுக்காக தானே காத்துட்டு இருக்க? ஆமாடி, நான் கோயிலுக்கு போறேன்னு அது காதுல விழுற மாதிரி தான் சொன்னேன். அந்த லூசு காதுல விழுந்துச்சோ இல்லையோ? ஐயோ, என்னது? நான் வர சொல்லி நீங்க ரொம்ப நேரமா வரலையா? அதான் லூசு டென்ஷன் ஆகி டென்ஷன் லூஸ் ஆகி. என்ன லூஸ் ஆகிறாத? இது நானே உன்ன பார்த்து கேட்கலாம்னு ஆவலாதா இருந்தேன். என்னன்னு சொல்லுங்க. இல்ல, கால்ல அடிபட்டுச்சுங்களே, காயம் சரியாச்சுங்களா? ஏன் இன்னும் ஆறலீங்களா? இல்ல, கால்ல காயம் ஆறிடுச்சு, மனசுல காயம் பட்டுடுச்சு. அப்படியா? எங்க சொல்லவே இல்லையே. இருங்க, வைத்திய கூடியாரே. அண்ணே, கொஞ்சம் இருங்க. நல்லா இருக்கு, ரெண்டு பேரும் நடத்துற நாடகம். இவ பால்காரன் பேசுறதோ நீங்க மீன்காரிட்ட பேசுறதோ மனசுல இருக்கிறத பட்டுன்னு போட்டு உடைச்சிடும். நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? நானே சொல்லிடுறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களதான் பண்ணிக்குவேன். ஓகே, என்ன ஆச்சு? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. கல்யாணம் பண்ண உங்களதான் பண்ணிக்குவேன். அபிஷ்டு, இப்பதான் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தேன், மறுபடியும் ஸ்நானம் பண்ணி வச்சுட்டியடா. வாங்க, ரெண்டு பேரும் போய் சேர்ந்தே ஸ்நானம் பண்ணுவோம். என்ன கட்டி பிடிச்சா பிரயோஜனம்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கருப்பா குண்டா இருக்கிறீங்களே. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏ உள்ளியா, அழகா இருக்கியே. என்ன பண்ண? சிரிச்சேன். சிரிச்சியா? நான் எவனோ வெடிகுண்டு வச்சுதான் நினைச்சேன். உன்னை அடிக்கடி சந்திக்கணும். எங்க மீட் பண்ணலாம்? டீ கடை ஓகே? நானா பப்ளிக் பிளேஸ். நம்ம காதல் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எங்க அப்பா வைத்தியர் தானே, உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்குன்னு சொல்லி எங்க வீட்டுல வந்து படுத்துக்கங்க. அதுக்கு மருந்து வச்சு கொள்றதுக்கா? அப்படி இல்லங்க, எங்க அப்பா தூங்குனதுக்கு அப்புறம் நாம ரெண்டு பேரும் சந்திக்கலாம்ல. போயா போயா, ஐயா இறங்க. வளகையா? வணக்கம் வணக்கம். ஏன்பா பாலு, மிராசு மகன் வந்திருக்காரு, ஓம்பாட்டில் உட்காந்துருக்கிய, எந்திரிப்பா. மிராசு மகன் வந்தா எந்திரிச்சு நிக்கணும்னு எந்த சட்டத்துல இருக்கா? இல்லையே. அப்ப நான் நினைக்கணும்? சரிதான். இந்த பாரு, நீ அவருக்கு எடுபடி, உங்க கெடுபடிதான் ஏட காட்டாதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, உன் வேலை நீ பாரு. அதுவும் சரிதான். இந்த பாருப்பா, இவன் நம்ம ஆளு, நேற்று ஏதோ லோனுக்கு அப்ளிகேஷன் கொடுத்தானா, பார்த்து பாஸ் பண்ணு. இவருக்கு முன்னால கொடுத்த பத்து பேருக்கு என்ன லோன் தர முடியல, நேற்று கொடுத்தவருக்கு எப்படி தர முடியும்? மிராசு மகன் நான் சொல்றேன், உடனே பாஸ் பண்ணு. நீ மிராசுக்கு மகனா இருக்கலாம், மன்னருக்கு மருமனா இருக்கலாம், நான் ஆர்டர் தான் பாஸ் பண்ணுவேன். ஓ அப்படியா, தள்ளியா? மேனேஜர். ஐயா வணக்கம் ஐயா. நீ இன்னும் நல்லா தான் கும்பிடுற, ஆனா உனக்கு கீழே வேலை பாக்குறவன உனக்கு தோண வச்சுக்க தெரியலையே. யாரு அந்த பால்வதான சொல்றீங்க? நான் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேங்க, மசிய மாட்டேங்கிறான். நீங்க லட்ச லட்சமா கொட்டுங்க, அவன் லட்சியத்தையே பேசிட்டு இருப்பான். அது எனக்கு தெரியாது. நீ என்ன பார்த்து கும்பிடுற மாதிரி அவனும் என்ன பார்த்து கும்பிடணும். நடக்காதுங்க. நடக்கும். என்னது? உன்னை எங்க இருந்து தூக்குறது? ஐயா அதை மட்டும் பண்ணிடாதீங்க. என் பேட்டிங்களை எல்லாம் இன்னைக்குதாங்க இந்த ஊர் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்கேன். அப்ப அவனை மாத்துரு. அது நடக்கும். ஐயா சாப்பிடறதுக்கு என்ன வாங்கிட்டு வர சொல்ல? பிராந்தி விஸ்கி. வாங்க வேண்டிய தேவையே இல்ல. ஏன் இங்கே இருக்கே? தாமு மூணு புல்லு கொண்டா. சந்தைக்கு இவர் போக வேண்டியதானே, ஏன் ஆட்டா கூட்டி போறாரு? வேலை முடிஞ்சு வந்தா யார் நமக்கு சோறு போடுறது? வேணும்னா நான் போடுதா? வந்து போடு. நீயா? நீ இப்படி வந்த? கதை திறந்து இருந்துச்சு வந்தேன். திறந்து வந்தா வந்துடுறா. ஊவா, என்ன விளையாடுறியா? எதுக்கு வந்த? அதுக்காதையா? வண்ண பாக்கத்தான் வந்தேன். என்ன பாக்கவா? பாத்துட்டு இல்ல, முதல்ல கிளம்பு. உங்ககிட்ட நிறைய பேசணும். அப்புறமா போ. இங்க ஒளிஞ்சுக்க. அப்பா இங்க வருவாரு. இங்க வா, அப்படி உட்காரு.
ஐயோ, இது மிளகா பாயாச்சு, பரவாயில்ல. டேய், என்னடா திருவிழா கூட்டத்துல தொலைஞ்சு போன மாதிரி திருதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல, இப்பதான் ஆபீஸ்ல வந்தேன். அம்மா, நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க. அப்பா ரொம்ப பசியா இருப்பாருமா, நீ கூட சாப்பிட போடு. அவரு இப்பதான் அஞ்சாறு கலர் குடிச்சாரு. குடிச்சாரா? குடிப்பாரு, இவனு ஊத்து. ஏய், அவனுக்கு வேற வேற கிடையாது, போய் சமடி போடி. சந்தி போடுவதா? படுங்க போங்க. போறீங்க படுக்கிறதுக்கு பாய் வேணும்டா. நீங்க பாயில படுக்க கூடாது, தரவே படுங்க. அந்த பாயில படுத்தா தான் எனக்கு தூக்கம். அதை ஏன் போய் அதை நீங்க படக்கூடாது. ஏய், என்னடா ஓம் பாய் ஏன் பாய் பேசுறேன்? எனக்கு பாய தொடப்படாது, பாய தொடப்படாது, பாய தொடப்படாது. ஏன்டா பாய் நட்டமா நிக்குது? சும்மா ஒரு அட்ராக்ஷன் படிச்சிருக்கேன். என்ன அட்ராக்ஷனோ எவ்வளவோ. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. மிளகா நெடி, ஜாக்கிரதை, ரொம்ப நெடி. ஓவர் நெடி. ஏன்டா மோனே, ஒரு தும்மல் ஓங்கிட்ட இருந்து வருது. ஆமா, இன்னொரு தும்மல் எங்கிருந்து வருது? இன்னொரு தும்மல் தான் இது. டேய், அது ஏற்கனவே குழப்பம் மேற்கொண்டு நீ என்ன குழப்பாத? ஐயோ, என்ன ரொம்ப குழப்பறாரு. என்ன ஏமாத்த முடியாதடா. என்ன பண்ண தள்ளுறானே? ஐயோ, மனுஷனை நிம்மதியா படுக்க விட மாட்டேன்றானே. அவ்வா ஆண்டவா. பாலே, அப்பா, நான் பாய் எடுக்கும்போது அங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சே. பொண்ணு பரவாயில்லையே, சொன்ன மாதிரி வந்துட்டீங்க. நீ சொன்னதுக்காக நான் ஒண்ணு இங்க வரல. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டு போ வந்தேன். என்ன? நீ எங்க வீட்டுக்கு வந்தது, மிளகா பேல ஒளிஞ்சது, எல்லாமே எங்க அப்பா அம்மா தெரிஞ்சு தெரியுமா? தெரிஞ்சு போச்சா? அப்புறம் என்ன சொன்னாங்க? என்கிட்ட எதுவுமே சொல்லாம என் மாமன் பண்ண பேசி முடிச்சாங்க. அது மட்டும் இல்ல, வர்ற மூத்தத்திலேயே கல்யாணம், நாள் கூட குறிச்சாச்சு. போட்ட கூட காமிச்சாங்க, பொண்ணு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீ பாக்குறியா? ஏ, கொஞ்சம் போறதான் போற. எனக்கு பாத்துக்கிற பொண்ணு எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லிட்டு போ. விடுங்க. அட பாருண்ணா. மழையோடு
கூடு வள்ளுக்குள் அடிபால் வண்ண பஞ்சிலே பசை போல ஒட்டிக்கொள் என்னென்ன செஞ்சாலும் இப்போது ஒப்புக்கொள் பஞ்சாங்கம் பார்க்கணுமா மாமா ஓ மாமாவே மனசுக்கு பிடிச்ச மாமாவே சும்மாவே சும்மாவே சுத்தி வருவதே சும்மாவே உண்மான நீங்கள் எல்லாமே இன்று கரையாத மழையோடு என்னப்பா இருக்கு ஒண்ணும் தெரியல கடைசி வரைக்கும் பாத்துட்டா உனக்கு மூளை கூட கிடையாது உங்களுக்கு துப்புரவா தெரியல எனக்கு துப்புரவா தெரியலையா ஆமாங்க ஏதோ ஒன்னு இருக்குங்க எனக்கு தெரியாம என்ன வியாதி அப்ப நீங்க யோசனை பண்ணி வைங்க நான் பெட்ல அட்மிட் ஆகிறேன் ஏய் நீயே வந்த நீயே வியாதி இருக்க நீயே அட்மிட் ஆயிட்ட என்றா எனக்கு என்னமோ இங்கேயே தங்கணும் போல தோணுது ஏண்டா இதென்ன ராஜா என்றா அட என்னடா என்னப்பா நீங்க அவரை ஏன் போன்னு விரட்டுறீங்க அதான் ஒரு கட்டில் காலியா தானே கிடக்கு நமக்கு தேவை துட்டு தானப்பா என்னப்பா நீங்க நீங்க சீக்கிரம் பணம் சேர்த்தா தானே எங்க கல்யாணம் நடக்கும் இல்ல ஏன் கல்யாணம் நடக்கும்னு சொல்ல வந்தப்பா என்னடா பேரு செவத்தகண்ணுங்க ஏய் செவத்தகண்ணு எழுதிக்க எந்த ஊரா உனக்கு எப்படி தெரியும் இல்லையா நான் சொல்ல இவர் சொன்னாரு அப்போ நீ பேசலையா இல்லையா நான் பேசல இவர் தான் பேசினாரு அப்படியா ஆமா என்ன பண்ண நீ இல்ல படுன்னு சொன்னப்பா நீ வேற என்னப்பா நீங்க வர வர எம்எல்ஏ சந்தேகப்படுறீங்களா ஐயா இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல நீங்க என் கல்யாணத்துக்கு பணம் சேர்த்தா என்ன சேர்த்தாட்டேனா அவர் யாரோ நான் யாரோ நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான் பக்கத்தூர்ல ஒரு கிழவி இன்னைக்கோ நாளைக்கோ இழுத்துட்டு இருக்குது நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன் இங்க வந்தவன் எவனும் தப்பிக்கவே முடியாது ஐயா
வாங்க ராமசாமி, என்ன எப்ப வந்தாலும் மாலையோட வர்றீங்க? ஐயா கோயிலுக்கு போனா சாமி பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடுறது இல்லீங்களா? அது மாதிரிதான் எனக்கு எல்லாமே. நீங்க இருக்கட்டும் இருக்கட்டும், இருங்க, உங்களுக்கு இருக்கு சிரமம், நானே கழட்டிடுறேங்க. நீங்க கூப்பிட்டான்னு சொன்னாங்க, அதை கேட்ட உடனே சேர்மன் பதவிக்கு போட்டி போட்டு எலெக்ஷன்ல ஜெயிச்சு அந்த இடத்துல உட்காந்து கையெழுத்து போட்ட மாதிரி சந்தோஷமுங்க. சேர்மன் சீட் உங்களுக்கு தான். ஆனா ஐயா அந்த ஆனாங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தாதீங்க ஐயா, நெஞ்சு துடிப்பு பக்குன்னு நின்னு போயிருங்க. அதே துடிப்புல தான் என் பையனும் இருக்கான். அவருக்கும் துடிக்குதா? புரியலையே. தம்பி வணக்கம்ங்க. ஏனுங்க தம்பி சீட்டு கேட்டிருக்குங்களா? சீட்டு கேட்கலீங்க. என்னங்க? உங்க பொண்ணை கட்டிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறான். அப்படிங்களா? பேரம் பேசுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நினைக்க மாட்டேங்க, சொல்லுங்க. என் பையன் விருப்பப்பட்ட எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஒண்ணு செய்யுங்க, உங்க பொண்ணை என் பையனுக்கு கட்டி கொடுத்துருங்க, உங்களுக்கு நான் சேர்மன் சீட் வாங்கி கொடுத்துறேன். என்ன சொல்றீங்க? என்னங்கன்னா தர்ம சங்கடமான கேள்வி கேக்குறீங்க. சேர்மன் பதவியும் கொடுத்து சம்பந்தி பதவியும் கொடுக்கும் போது வேண்டாம்னு சொல்றதுக்கு நான் என்ன புழைக்க தெரியாதுங்களா? நீங்க புழைக்க தெரிஞ்சவர் தான், உட்காருங்க. என்ன இங்க உட்காந்துட்டீங்க? இல்லீங்க, சம்பந்தி ஆனோடனே ராமசாமி சரிசமமா உட்காந்துட்டான்ட்டு ஊருக்குள்ள கேவலமா பேசக்கூடாதுங்க. அப்புறங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் கேரக்டர் படக்குன்னு சேஞ்ச் பண்ணக்கூடாதுங்க, ஸ்டோரி கெட்டு போயிடும். எப்ப நிச்சயத்தை வச்சுக்கலாம்? சீட்டு கிடைச்சுன்னேதான். இல்ல எப்ப வேணாலும் வச்சுக்கலாங்க. நாலு நட்சத்திரம் பார்க்க வேண்டாமா? நாலும் கிளம்பியும் நலிந்தோர் கேதுங்க சம்பந்தி. உங்க பொண்ணுகிட்டே ஒரு வார்த்தை கேட்டுருங்க. இப்ப நான் சொல்ல போறது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியுங்க, ஆனா முழுக்க முழுக்க தன்னடக்கு நடந்துங்க சம்பந்தி. இப்போ நீங்க கிழிச்ச கோட்டு எதையாவது நான் தாண்டிக்கிறனா? இல்ல என் பொண்ணு அப்படித்தானுங்க, எல்லாம் என்ற ட்ரைனிங்க. நீங்க எப்ப வேணாலும் வீட்டுக்கு வந்து பொண்ணை பாக்கலாங்க. அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுங்களா? போயிட்டு வரணுங்க மாப்பிள. ஆமாங்க. எனக்கு நான் என்ன கும்பிட மாட்டீங்களா? கும்பிட்டா என்ன பண்ணுவேன், கும்பிடலன்னா என்ன பண்ணுவேன்? இல்லைங்கண்ணா, அவர் தனியா மாப்பிள இருக்கும் போது போட்டு கொடுத்து கேட்டு விட்டு போடுவேன். அப்படியே போங்க, போங்கண்ணா. சார், உங்களுக்கு மேனேஜர் கூப்பிடுறாரு. சார் கூப்பிட்டீங்களாமே? ஆ ஆமா, இந்தா பிரிச்சு பாரு. டிரான்ஸ்ஃபர் ஆடுறேன். அது எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்ற? சார், இந்த ஆபீஸ்ல மட்டும் இல்ல, ஒழுங்கா நடக்கிற எல்லா ஆளுங்களுக்கும் எல்லா ஆபீஸ்லயும் இதைத்தான் முதல்ல கொடுக்குறாங்க. என்ன செய்யறதுப்பா, மிராஸ் மகனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோம். சார், அநியாயத்துக்கு நான் இன்னைக்கு அட்ஜஸ்ட் ஆக மாட்டேன். இந்த ஆபீஸ்ல இருந்து வேற ஆபீஸ்க்கு போனாலும் நான் இதைத்தான் பண்ண போறேன். அங்க ஒரு மிராசுமே வருவாரு, வேற ஆபீஸ்க்கு மாத்துவாரு. எதுக்கு சார் வீண் சார் உங்களுக்கு இப்படி ஊர் ஊரா அலைஞ்சு வேலை பார்க்கறதுக்கு? பேசாம நான் ஆடு மாடு வாங்கி மேய்ச்சிடலாம். உங்க வேலையை வேணாம் எழுதி கொடுத்துறேன். உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க வேலைக்கு ஒரு கும்பிடு. தம்பி மானஸ்தன், அதுல துளி கூட நமக்கு இல்லையே. சே, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. என்னடா என்னைக்கு எல்லாமே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆபீஸ்ல ஏதாவது போனஸ் கொடுத்தாங்களா? பெரிய போனஸ் கொடுத்தாங்கம்மா. பெரிய போனஸா? அட, நீ வேற வேலை பவுன்ஸ் ஆகி போச்சு. பவுன்ஸ்னா? புரியலையா? வேலையை எடுத்து விட்டாங்க. எதுக்குடா? அம்மா, அரிசியில கல்லு கிடந்தா கடிந்தா கல் எடுத்து வெளியே போடுறேன். அது மாதிரி கெட்டது பண்ற சில பேரை தூக்கி வெளியே போடலாம்னு நினைச்சேன். அதிகாரத்தையும் பதவியும் பயன்படுத்தி என்னைய தூக்கி வெளியே போட்டாங்க. இது எத்தனை நாளை நான் பாத்துறேன்மா? பார்த்து கிழிச்ச. என்னது திடீர்னு அப்பா மாதிரி பேசுற? டேய், நடந்ததை எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டுட்டு தான்டா வந்தேன். அவன் தான் அரசாங்கத்துல வேலை கிடைக்கலன்னு நாயா பேய அலையறான். நீ கிடைச்ச வேலையை விட்டுட்டு இங்க வந்து உக்காந்துட்டு உங்க அம்மாட்ட வாரியா மாதிரி பிரசங்கம் பண்றியா? ஏன் எக்கேடு கட்டு போனா உனக்கு என்னடா? 5000 ரூபாய் சம்பளம் போச்சாடா? அப்பா, நான் பாட்டுக்கு என் வேலையை செவன் பார்க்க நினைக்கிறேன். ஆனா என் கண்ணுக்கு முன்னாலே அணி அடக்கும் போது அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அதுலயும் சின்ன வயசுல இருந்தே நல்ல பிள்ளையா பார்த்துட்டீங்க பாருங்க. தாண்டா மகனே, நான் பண்ண பெரிய தப்பு. அன்னைக்கே எங்க அப்பன் பேச்ச கேட்டிருந்தா நான் அமெரிக்காவிலயோ லண்டன்லயோ போய் செட்டில் ஆயிருப்பேன். அவர் பேச்சா கேட்காம இவளையும் கட்டிக்கிட்டு உன்னையும் பெத்துக்கிட்டு நான் படுற அவஸ்த இருக்கே தலையெழு. இத பாருங்க, என் பிள்ளை எது செஞ்சாலும் அது நியாயமா தான் இருக்கும். இல்லுமா, கலகலகலம் சிரிச்சுட்டு குதிச்சு குதிச்சு எங்கம்மா போற? கோயிலுக்கு. எல்லாரும் சந்தோஷம் தேடிதான் கோயிலுக்கு போவாங்க, நீ சந்தோஷத்தோடவே கோயிலுக்கு போறிய. சாமி மேல அவ்வளவு பிரியமா? சாவியோ வர சொல்லிருக்கில்ல, உனக்காக ஸ்வீட் வாங்கிட்டு இருக்கிறம்மா. அல்வா சாப்பிடுமா? எதுக்கு அல்வா குடுக்கறீங்க? முதல்ல சாப்பிட அப்புறம் சொல்றேன். எதுக்குன்னு சொல்லுங்கப்பா. ரொம்ப நாளா சேர்மன் சீட் கேட்டிருந்தனல்ல, அது எனக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கு தான். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீங்க ஜெயிக்கணும்னு நான் போய் வேடிட்டு வந்துடுறேன். யாருகிட்ட? சாமி கிட்ட தான். இது கேவல சந்தோஷப்படுறிய, உங்ககிட்ட சொல்லாம ஒரு சமாச்சாரம் மறைச்சு வச்சிருக்கிறேன், அத கேட்டா அவளை சந்தோஷப்படுவேன். சொல்லுங்கப்பா.
நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம். ஏனம் நீ ஒரு மாதிரி ஆயிட்ட, வெக்கம் தானே, துக்கம் இல்லையே? இல்லப்பா, நீங்க திடீர்னு அதிர்ச்சி ஆயிட்ட அப்படித்தானே? இங்க பாரு மணி, இதுவரைக்கும் நான் உன்னை வீட்டுக்குள்ளேயே இருன்னு சொன்னதில்ல, வெளியே போக வேண்டாம்னு சொன்னதில்ல, இப்ப சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனிமேல் என்ன கேட்காம உன் நிழல் கூட இந்த வீட்டு வாசப்படிய தாண்டக்கூடாது. நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிக்கிறேன், நீ மேல போ. பாலு, 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 காரியமே கட்டு போச்சு. ஆளு மீனாவுக்கும் அந்த மிராஸ் காத்தமுத்துக்கும் அவங்க அப்பா நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். இனிமே மீனா வெளியில வரவே முடியாது. நீதான் எப்படியாவது அந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்தி மீனாவ அந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். இத மீனா தான் சொல்லிட்டு வர சொல்லுச்சு, நான் போறேன். என்னங்க இது, இடி விழுந்த மாதிரி நிக்கிறீங்க? இடி விழுந்தா கூட அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். ஆனா நம்ம பையன் இப்படி பண்ணதுக்கு நான் என்ன முடிவு பண்றது தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணு, நீ உன் பெரியப்பா மகன் கல்யாணத்துக்கு ஊருக்கு போகணும்னு சொன்ன, இப்பவே நம்ம மகனை கூட்டு ஊருக்கு போயிடு, நான் உங்க கூட வரல. என்னங்க, நான் சொன்னதை செய். ஏமா, கல்யாணத்துக்கு நீ அப்பா வந்து போறா இருந்தது, திடீர்னு ஏன் உன் கூட என்ன அனுப்பிச்சிட்டாரு? அது என்ன மோடா, அவருக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாரு. ஏமா, ஊருக்குள்ள இத்தனை கார் ஒட்டுமொத்தமா போகுது, என்ன விசேஷமா இருக்கும்? யாருக்கு என்ன விசேஷமா இருந்தா நமக்கு என்ன? அது பஸ் வந்துருச்சு, வா போலாம். சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டியா? நான் சாப்பிட்டு வந்துட்டேன். சாப்பாடு வந்தவங்க சாப்பிடுறதுக்கா? இவங்க சாப்பிடுறதுக்கா? வைத்தியர், என்ன நெஞ்சு வலிக்கு எது நல்லது? பகுத்து வலியே நல்லது. சும்மா இருக்கடா, கேட்டா மனசுல நிம்மதியா இருக்கிறத கூட மாட்டேங்கிறீங்க. எப்படியும் நாலு பேர் இந்த மாதிரி புறப்பட்டு வந்து சேர்ந்தா இருக்கடா. வைத்தியரே, என்ன ஆச்சு சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க பொண்ணு மூணு மாசம் முழுகாம இருக்கா. அவசர அவசரமா ஏற்பாடு பண்ணும்போதே நினைச்சேன் இதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு. உன்னை நம்பின எனக்கே நீ துரோகம் பண்ணிட்ட. ஐயா, ஐயா, என்ன ஏண்டா நிக்கிறேன், வாங்கய்யா. லெல்லி தங்கா லெல்லி தங்கா ஓ ஜனதி
அமோய் ஆடாதோட இலையே, அஞ்சல மச்சியே, கடுக்காயே, முஸ்க் முஸ்காயே, முடக்கத்தானே, என்ன ஒரே பச்சலையா போட்டு வர்ணிக்கிறீங்க? நீ வைத்தியர் பண்ணாச்சா? அதுதான் மூலிகையா வந்து விழுகுது. ஆமா, என்ன வர்ணிக்க மாட்டியாக்கும்? வர்ணிக்கிறேன். தாரோடு தலையழகா, அமாவாசை இருட்டழகா, நெய்வேலி நிலக்கரியே, நேத்து பழுத்த நவாப்பழமே, ஏ ஈச்சம் பழமே. ஆமா, இந்த கருப்பு பழமும் இந்த செப்பு பழமும் எப்ப ஒண்ணா சொல்றதான்? உடனே சேர்ந்துருவோம். உப்ப சம்மதிக்கட்ட? உங்க கூட ஓடி வந்துடுறேன். என்ன எடுத்துட்டு வருவ? எங்க அப்பா சேர்த்து வச்சிருக்க பழம் நகை எல்லாத்தையும் வலிச்சுட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள இருங்க, நீங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து படுத்ததுக்கு காரணமே என் பொண்ண டாவடிக்கிறதுக்கு தானே? அப்பா அப்பா, நானும் அவரும் முத முதல்ல சைக்கிள்ல மோதிக்கிட்டமா, அப்ப இருந்து அவர் மேல எனக்கு ஒரு இது. புரியுதுமா, இனிமேல் மாப்பிள்ளை எங்கேயுமே போக வேண்டாம். நம்ம சொத்து சுகம் வீடு வாசல் அத்தனையும் அவர் பேரையே எழுதி வச்சு உன்னை அவருக்கே கட்டி கொடுத்து வீட்டோட மாப்பிள்ளைய வச்சு போறேன். அப்படியா? நீங்க வைத்தியராச்சா? ஏதாவது ஒண்ணு பண்ணிருவீங்கன்னு பயந்து வைத்தேன். பயப்படக்கூடாது மாப்பிள்ள, உங்களுக்கு தைரியம் வர்றதுக்காக நான் ஒரு லேகன் தர்றேன். குடுங்க, பின்னிடுறேன். வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க உட்காரு. அம்மா நீ உள்ள போய் வேலை போமா. மாப்பிள்ள என்ன பண்ண எனக்கு தெரியாதா? உள்ள போய் படு. மாமோய், நானும் உள்ள போய் படுத்துக்கட்டுமா? உள்ள போய் படுறியா? அலைய வைக்கல, நான் நாட்டு வைத்தியம் இல்ல. மாப்பிள்ள சாப்பிடுங்க, அப்புறமா பாருங்க. பார்த்து மயங்கி போன நேத்து மனசு வச்சா இன்பம் வரும் பழைய நிலைய மாத்து. பாடுறீங்க எல்லாம் ஒரு சந்தோஷம் தானே மாப்பிள்ள? சந்தோஷத்தை இப்ப சாப்பிடறேன். இதோட எவைக்கிட்டு எப்ப தெரியும்? 48 மணி நேரத்துல தெரியும். நீங்க படுங்க. நீங்களும் கொஞ்சம் கூட படுங்களேன். உங்க பக்கத்துல என் பொண்ணுதான் மாப்பிள படுக்கணும். நாளைக்கு? நாளையில இருந்தல்ல, காலையில இருந்தே. காலையில இருந்தா? ஜிம்மி. என்னமா அது? நாம ஒரு நாள் தான் ஊர்ல இல்ல, ஆனா இங்க வித்தியாசம் நிறைய இருக்க. ஆமாண்டா, எனக்கும் ஒண்ணும் புரியல. இதுக்குதான் அப்பயே படிச்சு படிச்சு சொன்னேன், பெரிய இடத்து சகவாசம் வேணாம். கேட்டானே இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? இதுக்கு மேல என்ன நடக்கணும்? என்ன நடக்கணும்? எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இனி ஒண்ணுதான் பாக்கி, நம்ம ரெண்டு பேரோட இறுதி ஊர்வலம். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் மட்டும் பேசலடி, இவன் பண்ண அசிங்கத்தை பத்தி 18 பட்டியும் பேசிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்களேன். ராமசாமி பொண்ணுக்கும் மிராசு மகனுக்கும் நடக்கிற நிச்சயதார்த்தத்துல இவனால எந்த அசம்பாவிதம் நடந்துட கூடாதுன்றதுக்காகத்தான் இவனை நான் உங்களை ஊருக்கு அனுப்பி வச்சேன். அப்படின்னு அந்த பொண்ணு எல்லார் மத்தியிலும் தான் கர்ப்பமா இருக்கிறது காரணம் இவன் தான் தெளிவா சொல்லிட்டான். என்ன மன்னிச்சிருங்கப்பா, நானும் அந்த பொண்ணு விரும்பின உண்மைய உங்ககிட்ட மறைச்ச தப்புதான். ஆனா நீங்க சொல்றதுல துளி கூட உண்மை கிடையாது. டேய், ஒரு கூட பால்ல துளி விஷம் இருந்தா கூட கெட்டு போன பால் கெட்டு போனதாண்டா. இத பாருங்க, என் புள்ள பாலு என்னைக்குமே கெட்டு போக மாட்டான். ஒரு 1000 சொல்லட்டும், நம்ம புள்ள மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. அப்புறம் ஏன்டி அந்த பொண்ணு அப்படி சொல்லி நம்மளை அவமானப்படுத்தணும்? அதான்ப்பா எனக்கு ஒண்ணும் புரியல. பட்டினி கிடந்தா உடம்புக்கு ஆகாது, எதையாவது போட்டுக்கணும்.
இப்படியே அதை நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த கோயிலு கீழுக்கு போயிட்டு தான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். எனக்கு என்ன சொல்றது? ஆமா ஆமா, இப்படியா இருந்தா எதுவும் புரியாது. கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஆண்டவன் வழி காட்டுவான். அம்மா போயிட்டு வாமா. அப்புறம் என்ன, ஐயாவே சொல்லிட்டாங்க கோயிலுக்கு போய் சாமிய தரிசனம் பண்ணிட்டு வந்துருவோம். வாங்கம்மா. நான் போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாமா. கர்த்தம்மா, நானே மீனா பார்த்து பேசணும்னு இருக்கேன். ஒரு பொண்ணு எப்படி இப்படி சொல்லலாம்? அதை பத்தி உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் அவ தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கா. நான் தான் அவங்க அப்பங்கிட்ட பொய்யக்கைய சொல்லி வள்ளிமலை கோயில கொண்டே விட்டுட்டு வந்திருக்கேன். நீங்க எனக்காக போய் பேசுங்களேன். ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுவாங்க, ஆனா நான் ஒரு பொய்ய சொல்லி இந்த கல்யாணத்தை எடுத்துட்டேன். கருத்தம்மா கிட்ட சொல்லிவிட்டு நீங்க வராததுனால நான் என்ன பண்றதுன்னு தெரியாம வைத்தியர்கிட்ட சொல்லி நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு நான் கர்ப்பம்னு பொய்ய சொல்ல சொன்னேன். நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. மீனா, என் குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை அணைச்சு நான் வருத்தப்படல. என்ன அடையிறதுக்காக தான் மானம் போனாலும் பரவாயில்லைன்னு தன்மானத்தோட வாழ்ந்த உங்க அப்பாவே தலைவனு வச்சுட்டியே, ஒன்னு அடையிறதுக்காக என் உயிரையும் கொடுக்க தேங்க மாட்டேன் மீனா. இது பாருங்க, வைத்தியர் சொன்னது பொய்யின்னு எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னால என் கழுத்துல ஒரு தாலியை கட்டிடுங்க. அப்பவே சொல்ல, பொண்ண வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சா அவ மனசுல இருக்கிற உண்மையில வெளியே வரும்னு பாத்தியா? ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு வயித்துல வளர்ற வாரிச கணக்கு சொல்லுவேன். வாரிசுனா உனக்கு அவ்வளவு காலம் போச்சாடா? போச்சா? அதுக்கு குடும்ப வாரிசுல நானே பொறுத்துக்கிட்டேன், உனக்கேட அதிக பசிக்கிட்டா. அப்பா என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, நீதாம என்ன மன்னிக்கணுமா? தாய் இல்லாத உன்னை காலாக அடுத்த கையில பிடிச்சு கொடுத்திருந்தா இந்த நிலம் உனக்கு வந்திருக்குமா? அம்மா, எம் பொண்ணோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியாத பாவி ஆயிட்டம்மா, பாவி ஆயிட்ட, பாவி ஆயிட்டம்மா. உட்காருங்கப்பா. என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, நெஞ்சு வலிக்குது, மனசு வேற சரியில்லையா, அதுதான் தாங்கிக்க முடியலம்மா. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, ஒரு பத்து நாள் வெளியூர் போய் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிரும். ஊர்ல இருந்து வந்தோடனே வாழ தம்பியோட அப்பா அம்மாவை பார்த்து பேசி உன் கல்யாணத்தை காதும் காது வச்ச மாதிரி நடத்தி முடிச்சாரு. உடம்பு சரியில்லைங்கிறீங்க, தனியா போறீங்க? நான் தனியா போறத பத்தி கவலைப்படுறா, என் பொண்ண தனியா விட்டு போற நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. வேணா நானும் கூட வரேன்பா. சரிம்மா. என்ன நாய் ஓட விடுற மாதிரி விடுற? இல்லையே, நான் கொட்டாவில விட்டேன். கொட்டாவியா விட்ட? எங்க இன்னொரு தர கொட்டாவி விடு. இது நாய் ஓட விடுற சத்தம் தான். அப்படியா அண்ணன்? யாராவது சாகுற மாதிரி இருந்தா தான் நாய் ஊழ விடும்னு சொல்லுவாங்க. நான் மூணு பேர் இருக்க, யாரும் சாக போறோமோ? ஏன் கஷ்டப்படுங்க, இன்னும் ரெண்டு தடவை விட்டுற, எல்லாரும் போய் சேர்ந்துருக்கேன். என்ன கால காத்தால நாய் ஊழிட்டுகிட்டு இருக்கு? ஐயோ, செவத்தகண்ணா நாய் மாதிரி ஊழிட்டுகிட்டு இருக்கு. செவத்தகண்ணா நாயாக்கறா நாயே உள்ள போமா.
தம்பியா வாப்பா, என்ன திடீர்னு வந்து நிக்கிற? சௌக்கியமா? நல்லா இருக்கிறேன். இது வீரா தானே? நல்லா இருக்கியாமா? தெரியலையாமா, பெரியப்பா இத்தனை நாள் மிலிட்டரி இருந்தாரு, இப்ப ரிட்டையர் வந்துட்டாரு. ஆமாமா, அடிக்கடி வந்துகிட்டு இருந்தா அப்பம் பெரியப்பங்கிற உறவுமுறை தெரியும். அடிக்கடி வந்துட்டு போறதுக்கு இந்த ஊர் எங்க ஊர் மிலிட்டரி ஓட்டல ஒப்ப விஷயம் இல்லாம வர மாட்டேனே. என்ன விஷயம்? உள்ள வாங்கண்ண, விவரமா சொல்றேன். போதுமா. ஏமா மீனா, உன் கல்யாண சாப்பாடு எப்ப போட போற? சீக்கிரம் போடுறேன்னு பெரியப்பாட்ட சொல்லுமா. அண்ணே, மீனாவோட கல்யாண விஷயத்தை பேசுறதுக்காகத்தான் நாங்களே வந்திருக்கிறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம், பேசிடுவோம். மாப்பிள, எங்க ஊர்ல பாலுன்னு ஒரு பையன் இருக்கிறான், சாப்பிடுங்க. அந்த பையனை பத்தி சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. என்ன தம்பி, வந்தது வராதமா உடனே புறப்படுறேங்கறிய? ரெண்டு நாள் இருந்து தங்கிட்டு போறது? அண்ணே, வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் போய் மத்த வேலையை பார்க்கணும். நான் வரட்டுங்களா? சரி, அப்ப நானும் போயிட்டு வரேன். நீ எங்கம்மா வர்ற? நான் மறுபடியும் வந்து உன்னை கூட்டிட்டு போற வரைக்கும் நீ இங்கிருந்து எங்கேயும் போக முடியாது. ஏன்பா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிதானே என்ன கூட்டி வந்தீங்க? ஆமா, அதுல என்ன தப்பு? நீ மட்டும் ஆசைப்பட்டவன் அடையணுங்கிறதுக்காக அத்தனை பேர் முன்னாடி கர்ப்பமா இருக்கேன்னு பொய் சொல்லி என்ன அவமானப்படுத்தி தலைமுடிய வச்சு இல்ல. உனக்கு காதல் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கோப்பனுக்கு கௌரவம் முக்கியம். அப்போ வீட்டுல பண்ணது எல்லாமே நடிப்பா? ஆமாங்கிறேன். நாம் பெத்த பொண்ணு நீ 4 நிமிஷம் நடிக்கிறப்போ கோப்பன் நான் ஒரு 40 நிமிஷம் நடிக்க வேண்டாமா? ஸ்கோர் பண்ணுவோம்மா. நான் பிறந்தப்போ யதார்த்தமா சிரிச்சிருக்கே எங்க அப்பா ஏமாத்துறதுக்காக சிரிக்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டான். நான் என்ன பண்ணுவேன்? என் மூஞ்சி எப்படி பிறக்கும் போதே கரிபூசணம் மாதிரி பிறந்துட்டேன். அதுல நீ வேற கரிபூசி நினைக்கிறியே? நான் உன்னை கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி உங்க ஒப்பம் வேணுமா பாலு வேணுமான்னு கேட்டிருந்தா எனக்கு பாலுதான் வேணும்னு அவங்க கூட நீ ஓடி போயிருப்ப. அதனாலதான் நெஞ்சு வழின்னு பொய் சொல்லி உன்னை சூசகமா கூட்டிட்டு வந்தேன். இத பார், இனிமேல் இந்த வீட்டை விட்டு வெளியே வரணும்னா நான் பாத்துக்கிற மாப்பிள காத்தமுத்து பொண்டாட்டியா தான் வரணும். வருவ, வர வைப்பேன், அதுதான் உங்க ஒப்ப. அண்ணா, நடந்ததை சொல்ல அவர்கிட்ட. சொல்லியா? ஐயா, நான் ஏழை வைத்திய, 4 காசுக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிறான்னு சொல்லிட்டேன். அந்த பொண்ணு கர்ப்பமும் இல்ல, அது அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது. நான் போய் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. சொல்லிட்டங்க. போ, இனிமே எந்த நிச்சயதார்த்தத்திலையும் நான் உன்ன பார்க்க கூடாது. போ. நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. போனதுக்கு அப்புறம் மறுபடியும் புடிச்சிட்டு வந்து தள்ள மாட்டீங்களா? ஓடி போயிரு. போனா தள்ள மாட்டீங்களா? யோ ராமசாமி, என்னங்கய்யா? நமக்குள்ள தீர்த்துக்க வேண்டிய விஷயம் இது. எதுக்கே வைத்தியம் எல்லாம் கூட்டு வர? அதுக்கு இல்லைங்க ஐயா, நிச்சயதார்த்தத்தில் நடந்த சம்பவத்தை மனதில் வச்சு எங்க என் குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க மாட்டேங்கன்னு பயந்துதான் அந்த வைத்தியம் 4 போடு போட்டு எடுத்துட்டு வந்துடுங்க. இந்த பாருங்க, 1000 தான் இருந்தாலும் எங்க அப்பா சொன்ன வார்த்தை மீற மாட்டேன். அப்படித்தானுங்க இருக்கணும். இப்ப கூட பாருங்க, என் பொண்ணு எங்க அண்ணன் வீட்டுல தான் இருக்குதுங்க. இருக்கட்டும் வா. ஐயா, நீங்க உத்தரவு கொடுத்தா என் பொண்ணை இப்பவே கூட்டிட்டு இங்க விட்டுறேன். கூட்டிட்டு வரட்டுங்களா? அதெல்லாம் முறை இல்லையா. முறைப்படி உன் பொண்ணை என் மருமகளாக்கி வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறேன். போதுமா? அப்ப அந்த சேர்மன் சீட்டுங்க. கண்டிப்பா உனக்கு தான்யா. ஆமா மாப்ள, உங்களுக்கு சேர்மன் சீட் முக்கியம், எனக்கு உங்க பொண்ணு தான் முக்கியம். எனக்கு நீங்க எல்லாரும் முக்கியம். சரியா சொன்னீங்க, ஜெண்டர் நாலேஜ் ஜாஸ்திங்க தம்பி உங்களுக்கு. அந்த மீனாவோட அப்பா இருக்கானே, எங்க அப்பனை அடிச்சு எடுத்துட்டு போய் அந்த மிராசு கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வச்சுட்டான். என்னையும் வேலை விட்டு தூக்கி விட்டான். ஆனா மீனாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு மட்டும் தெரியல. அதத்தான் நானும் யோசனை பண்றேன், எனக்கு ஒண்ணும் புரியல. மாதவன், நீ ஊருக்கு புதுசா? நீங்க தான் மாதவனா? ஊருக்கு புதுசு தான் சார், இப்பதான் டிரான்ஸ்பர் வந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லெட்டர். ஏன் நிக்கிற? உன்னை ஏன் நிக்கிறேன்னு கேட்டேன், ஏன் சிரிக்கிறேன்னு கேட்கல. ஒரு 50 ரூபாய் கைபாத்தா வேணும். ஒரு நாளைக்கு நான் செலவு பண்றதே 5 ரூபாய், பாத்தியா கணக்கு? இது வரைக்கும் 4 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன், கணக்கு எழுதி வச்சிருக்கேன். எங்கிட்ட போய் 50 ரூபாய் கேட்கற என்ன? நீ சரியாவே புரிஞ்சுக்கல. நீங்களும் என்ன சரியாவே புரிஞ்சுக்கல. நீங்க எட்டனா கூட செலவு பண்ணுங்க, அதை பத்தி நான் ஒண்ணு கேட்கல. உங்களை நான் 50 ரூபாய் செலவு பண்ண சொல்லல, எனக்கு 50 ரூபாய் கேட்டேன், அதுவும் கைமாத்தா.
கடன் கொடுக்கறதும் தப்பு, கடன் கேட்கறதும் தப்பு. கடன் அன்பை முறிக்கும். நான் உங்களை புத்திமதி கேட்கல மாதவன், கடன் கேட்டேன். முடிஞ்சா கொடுங்க, அதை விட்டு டீ கடையில் எழுதியிருக்கிறபடி கடன் அன்பை முறிக்கணும்னு எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு பார்த்த பெரிய மஞ்சள் மாதிரி மிலிட்டரி இடத்துல போட்டு வீசையெல்லாம் வச்சு. இந்தமா ஒரு கப்புட்டி. அண்ணா இனியோட 75 ரூபா ஆச்சு. சரி சரி. ஏய் நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு பொறையவே பாத்துக்கிட்டு இருக்க? எனக்கு மனசுக்குள்ள ஒரு குறை, அதுதான் பொறையவே பாத்துக்கிட்டு இருக்கேன். வானத்துல ஒரு பொறை இருக்குதுல்ல, பார்க்க வேண்டியதானே? எனக்கு அந்த புறம் பிடிக்காது, இந்த புறம் தான் பிடிக்கும். டிக்கெட்டக்கார எந்த நாய்க்கு எதையா புடிச்சிட்டு போகுது, எனக்கு வகுறு பசிக்கு ஒரு பொறைய போடுங்க. ஏய் எனக்கு போட்ட பொறைய நீ கவன. ஏன் இவ்வளவு சிரமம்? கையிரண்டு இருக்கதெல்லாம் ராசா. யோ என்னையா லொல்லு லொல்லுன்ட்டு பொறை காசு குடிய? பொறைக்கிறவெல்லாம் வச்சுதான் மூஞ்சில சுடுதல் ஊற்ற நாய் குடிக்கிற காசு. சார், உங்க பேருக்கு ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு, கையெழுத்து போட்டு வாங்கிங்க. பேனா இருக்கா? வச்சுக்கிறது இல்ல. ஏன்? என்ன வாங்கி நம்ம திருப்பி கொடுக்கறது இல்ல? ஒரு நாளைக்கு 500 போஸ்ட் கொடுக்குறேன், 500 பேரை வாங்க முடியுமா? கட்டுப்படி ஆகுமா? பேனா முடிய கையில வச்சுக்கிட்டு பேனா மாத்திரம் கொடுக்கணும். அப்படியும் பண்ணி பார்த்தேனே. இப்ப வீட்டுல மூடி நிறைய இருக்கு. இப்படித்தான் லடாக் எல்லை பகுதியில தினேஷ் பாபுன்னு ஒருத்தன், அவர் அடிச்சு பேசுவார. இந்த உள்ளதான வேணாங்கிறது. என் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட், என் கூட வேலை செஞ்சவன், ஒன்ன மாதிரியே சிரிக்க சிரிக்க பேசுவான். ஓ, என்ன ஒரு வித்தியாசம்! அவன் முகத்துல தாடி இருக்கும், உன் முகத்துல அது இல்ல. எனக்கும் இருந்தது, ஆனா நான் ஷேவ் பண்ணிட்டேன். பேனா எடுத்துட்டு சும்மா போகல. மீனா, மீனா இங்க என்ன பண்ற? மீனா நீ எங்க இங்க? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். நான் இங்க ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன். முதல்ல இந்த லெட்டர் போய் பாரதிட்ட பத்திரமா சேர்த்துருங்க. ஓ, அந்த பிரச்சனையா? 50 ரூபா இது எதுக்கு? உங்களுக்கு தான். இந்த லெட்டர் எங்க போய் தேரணுமோ அங்க பத்திரமா போய் தேந்துரும். உங்க பெரியப்பா கேட்டா நான் பேனா வாங்க போயிருக்கேன்னு சொல்லு. ஏன்டா இப்ப நாய் மாதிரி குறைச்சிட்டு இருக்க? அது என்னப்பா, இந்த வைத்தியம் ஒரு லேகம் கொடுத்தான், அதை சாப்பிட்டதுல இருந்து எலும்ப பார்த்தா கடி சொல்லுது, வாசல்ல படுக்க தோணுது, தந்தி கம்பத்தை பார்த்தா கா. லேகம் சாப்பிட்டானா தந்தி கம்பம்னு சொல்ற? நான் இருக்கிற வேதனை நீ வேற. நீ ஏன் வருத்தப்படுற? நீ நான் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாகணும். எங்கேயாவது சுத்தி மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சிடுறேன். எங்கயும் சுத்த வேணா மோப்பம் பிடிக்க வேணா, எல்லாத்தையும் நான் பிடிச்சு வந்துட்டேன். என்ன போஸ்ட்மேன் சார், ஆலய கலந்த பக்கம் என்ன பக்கத்து ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு போலன்ற வருத்தம் இருந்தாலும் அங்க போறது ஒரு வகையில் நல்லதா போச்சு. ஏன்? புது ஆளுங்க புது இடத்தோட ஒரு பழைய ஆளையும் பார்த்தேன். யாரு? வால் மீனாவை தான். மீனாவையா? நிஜமா சொல்றீங்க? நம்பிக்கை இல்லையா? மீனாவே தன் கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்துருக்க. ஏயா, மீனாவை பார்த்து சொல்றேன். ஏன் லெட்டர் வாங்கிட்டு வர? கம்பி தூக்கிட்டு வரேனே. கம்பி தூக்கிட்டு வரதுக்கு நான் நாயா? அப்ப நான் நாயா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. சும்மாறா, இப்ப நான் மீனவ இப்படியே பார்த்தானுமே. அது அவ்வளவு சுலபம் இல்ல. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இப்படி மீனாவோட பெரியப்பா ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர், இப்ப அவர் கஸ்டடியில தான் அந்த பொண்ணு இருக்கு. அவரோட திக்கஸ்ட் ஃப்ரெண்டு லடாக்ல இருந்து அடிக்கடி லெட்டர் போடுவாரு. அவர் பேரு தினேஷ் பாபு. சார் இல்லங்க, யார் சார் நீங்க? ஓ சாப், மேன் ஹரியானா சே அரகாகும், இதர் மில்டிமேன் மாதவன் சாப் வந்திருக்கே. என்னடா சொல்றாரு, புரியலையே.
ஆப்கோ இந்தி நகி மாமோ தள்ளுப்பா யார் நீங்க மாதவன் சாப் கைசேகே நீங்க முஜே மல் நகி லடாக் கண்டோர்மெண்ட் தினேஷ் பாபு ஓ தினேஷ் பாபு நகி நகி ஓ தினேஷ் பாபு எம் தினேஷ் பாபு ஆமா நீங்க எப்படி இந்த பக்கம் வந்தீங்க அது மதுரை மீனாட்சி டெம்பிள் பார்க்க வந்துச்சு நீங்க இங்க இருக்கறதா கேள்விப்பட்டுச்சு அதான் பார்த்துட்டு பேசிட்டு வெரி குட் வெரி குட் வாங்க உள்ள போய் பேசலாம் இங்க வந்து தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிருச்சு மீனாட்சி கோயில தரிசனம் நல்லபடியா கிடைச்சதா நல்லா கிடைச்சது கூட்டம் ஜாஸ்தி இருந்திருக்குமே கோயிலே கூட்டம் கம்மி ஆனா வெளியில ஜாஸ்தி வெளியே வா பிச்சைக்காரர்கள் நிறையான்னு சொன்னேன் அம்மா அம்மா அரே சாப் நிமிலுக்கு கல்யாணம் இல்ல பிரம்மச்சாரி சொல்லுச்சு எல்லாமே படா சைஸ்ல லடிக்கிறது சொல்ல சாப் யூ ஆர் மிஸ்டேக்கன் இது என் தம்பி பொண்ணு பேரு மீனா மீனா இவர் பேர் தினேஷ் பாபு லடாக்ல எங்கூட வேலை செஞ்சவரு வாட்ட சத்தமா நாலு வயசானது தெரிஞ்சா பாத்தியா நமஸ்தே அம்மா இப்ப என்ன சாப்பிடுறீங்க டீயா காஃபியா எனக்கு காபி டீ வேணாம் பாலுதான் பிடிக்கும் பாபு பாலு இல்ல பால் 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 என்னமோ அப்படி மறைச்சு போய் பாக்குற லாங்குவேஜ் ப்ராப்ளம் அவ்வளவுதான் நீ போய் பால் கொண்டா கொஞ்சம் மத்தியானம் என்ன வேணும்னு இப்பவே சொல்லிடுங்க ஸ்பெஷல் ஐட்டம் சிக்கனா மட்டனா மீன் தான் பிடிக்கும் மீனா ஆமா மீனா தான் பிடிக்கும் நகை நகை பிஸ் தான் பிடிக்கும் சொன்ன அதே குறிப்பு நீ போமா வேலைக்காரன் விட்டு மீன் வர சொல்லிட்டு நீ போய் பால் கொண்டா அப்புறம் பாபு கல்யாணம் காட்சி புள்ள குட்டி ஏதாவது இன்னும் கல்யாணம் ஆகலே பொண்ணு பார்க்கத்தான் இங்க வந்திருக்கு இங்கேயா அதான் தமிழ்நாட்டிலே ஓ லேட் மேரேஜ் போல இருக்கு பொண்ணு எங்க இருக்கா என்னுடைய பொண்டாட்டி இங்கேதான் பிறந்து இருக்கா என்ன அவ கட்டிக்கத்தான் நானும் இங்கே வந்திருக்கேன் என்னுடைய பொண்டாட்டி சொல்ல வேண்டிய விஷயத்தை பாட்டுல அருமையா சொல்லிட்டீங்க பாபு புரிஞ்சிருச்சா குடுமா என்ன பாபு பால் சுடுது ஏமா பால் ஆத்தி குடுக்கலாம்ல பெரியப்பா உங்களுக்கு சுடு தண்ணி போட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்கீங்களே முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க பாபு நீங்க குடிக்கணும்ல நான் குடிச்சு குளிச்சுக்கிறேன் நீ குளிச்சிட்டு வாங்க சரி நான் போய் குளிச்சிட்டு சீக்கிரம் வந்தேன் ஒன்னும் அவசரம் இல்ல மெதுவா வாங்க சாப் மீனா 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 முதல்ல நம்ம இங்க இருந்து சீக்கிரம் போயாகணும் போறா கொஞ்ச நேரம் பாத்ரூம்ல உங்க பெரியப்பா இருக்காரு அவரை உள்ள வச்சு புட்டு வந்துடுறேன் இங்க இரு அரே படா பாய் ஈ லடிக்கினே மே பியார் கர்த்தகும் சரி போங்க சுக்ரியா வணக்கம் தம்பி வணக்கம் யார் அவரு சொல்லுமா முன்ன பின்ன பாத்து இல்ல பாடுறன்னு சொல்லு அப்பா இவரு தெரியுமே உன் பெரியப்பா ஃப்ரெண்ட் பேரு தினேஷ் பாபு மிலிட்டரியில இருந்தே வந்திருக்காரு ஆமா எங்க கிளம்பிட்டீங்க கோயிலுக்குப்பா கல்யாணம் பண்ணிக்கு வா அப்பா இங்க பாருமா மனசுக்குள்ள மூடி வச்சிருக்கிறதையே தேடி கண்டுபிடிக்கிறவங்க ஒப்பன் முகத்துல தாடி மீசையும் ஒட்ட வச்சா தெரியாம போயிருமா எங்க அண்ணனை ஏமாத்தலாம் அவர் மிலிட்டரியில இருந்தவர் ஆனா என்னை ஏமாத்தவே முடியாது பாலு தம்பி அது ரெண்டு கழட்டி எறிங்க உங்க மூஞ்சி கடைசியா அதை பாத்துக்கிறேன் ஒட்ட தெரிஞ்சது பிக்க தெரியலையாக்கு இப்படி இழுத்தா வந்துட போகுது பாலு நீ கோழிக்கு தெரியாம முட்டை எடுத்தா நான் முட்டைக்கே தெரியாம குஞ்சு எடுக்கிறவன் யாரு என்ன எடுக்க போறங்கறத கொஞ்சம் பொறுத்து வந்து பாருங்க ரெண்டு நாளா உன்னை ஊருக்குள்ள காணுங்கிறப்பவே யோசிச்ச நீ இங்கதான் வந்திருப்பேன்னு காதல் வேகம் அப்படிப்பா இந்த பாருங்க எங்க காதல் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனா அவன் மனசுக்கு பிடிக்காத இடத்துல பலவந்தமா கட்டி வைக்க நினைக்கிறது அராஜகம் அப்ப இவ்வளவு உன் கையில புடிச்சு கொடுத்தா அகிம்சையா இங்க பாரு எனக்கு அந்த காலத்துல இருந்து அகிம்சைய பிடிக்காது எனக்கு பிடிச்சதுல அராஜகம் தான் அழுகடிதான் ஒன்னு தெரிஞ்சுக்கங்க அகிம்சை தான் என்னைக்கு ஜெயிக்கும் பாக்கலாம்ப்பா இங்க அராஜகம் ஜெயிக்கிறா உன் அகிம்சை ஜெயிக்கிறான்னு டேய் குடுக்கறத குடுத்து காந்தி சரி கீழே போடுங்க ரெண்டு பேரும் அகிம்சை பத்தி பேசிக்கிட்டோம்
அப்பா. ஏய் வாய் மூடு. அப்பா அடிடா. ஏய் அடி அப்பா. ஐயோ இங்க பார், நீ சாகணும்னு ஆசைப்பட்டா செத்து போயிரு, அவங்க கூட மட்டும் சேரணும்னு ஆசைப்படாத, ஆசைப்பட்ட நானே கொண்டுடுவேன். இனிமே மீனா வீட்டை விட்டு வெளியே போனா நீ மேல போயிருவ, ஜாக்கிரத. வாழ்வோம் ஒன்றா உலகில் என்றும் கவலை.
வாழ்ந்து போக மாட்டே, காற்றும் போயும் ஓய்ந்து போக மாட்டே. மனிதன் செய்தா அதுவே கொள்ளை, இமய சிகரம் முட்டி தொடுவே, இதய கனியை எட்டி விடுவே, சூடும் பகையை சுட்டு களைவே, காதல் மாலை கட்டி தருவே, கங்கை காயும் காய்ந்து போக மாட்டே, காற்றும் போயும் ஓய்ந்து போக மாட்டேன், கங்கை காயும் காய்ந்து போக மாட்டேன், காற்றும் போயும் ஓய்ந்து போக மாட்டேன், வீழும் போதும் விதை போல் விடுவே, காலம் வந்தா மரமாய் எழுவே, கங்கை காயும் காய்ந்து போக மாட்டேன், காற்றும் போயும் ஓய்ந்து போக மாட்டேன். பாளையம் ஊராட்சி மன்ற சேர்மன் தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் இன்று ஆரம்பமாகிறது. இதுக்கு முன்னால நின்னு இருக்கீங்களா? படிக்கிறப்ப பெஞ்ச் மேல நின்னு இருக்கிறனுங்க, மாமன் புள்ளை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால் நின்னு இருக்கிறனுங்க. ஏங்க அவர் அதை கேட்கலீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க தேர்தல் நின்னு இருக்கீங்களான்னு கேக்குறாரு. எப்படி நிக்க முடியும், 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் பஞ்சாயத்து ஆபீஸ்லயே வந்திருக்குது. இது பஸ்ட்னா இந்த சீட்டு வாங்குறதா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குங்கண்ணா, எப்படியா நீங்க தான் நம்மளை பாஸ் ஆகி கொண்டுங்க. 500 ரூபாய் கொடுங்க. 500 ரூபாய்க்கே ஜெயிக்க வச்சிருக்கீங்களா? டெபாசிட்டியா? சீட்டுங்கிற நோட்டு கொடுத்துரு. கொடுக்குறேன் இந்தாங்க. வரங்க. போயிட்டு வாங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம், உட்காருங்க. இங்க இந்த அகத்தியனை காணோம். கொஞ்சம் இருங்கப்பா. என்னப்பா நீங்க இவருக்கு நாய் லேகத்திய கொடுத்து இப்படி நாயா அலைய விட்டுருக்கீங்க? மாத்து மருந்து கொடுங்கப்பா. பெத்தவங்களுக்கு தெரியாம பொண்ண லவ் பண்ணி தூக்கிட்டு போற நாயிக நாயா தான் அலையணும். ஐயோ நான் தெரியாம லவ் பண்ணிட்டேன், எப்படியாவது இவரை மனுஷன் ஆக்குங்கப்பா. நான் மிருகமானாலும் ஆவனே ஒழிய இவனை மட்டும் மனுஷனாக்க மாட்டா, அது இந்த நாட்டுக்கு நல்லது இல்ல. இதுதான் இவன் கடைசி பிறவி. நீ முதல்ல உள்ள போ. என்னப்பா ஆச்சு? வெறு நாய் கடிச்சாலும் பரவாயில்ல, வெறு நாய் கடிச்சிருச்சு. சரியாயிடுமா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன், ரெண்டு பேரும் லொள்ளு லொள்ளுங்கறாங்களே. யார் இவன்? சுயேட்சை வேட்பாளர் கலியமூர்த்தி. அண்ணா வணக்கம்ங்க. வணக்கங்க. என்ன எழுத்து போட்டி போடுறீங்கல்ல? ஐயா பொட்டி பேசிட்டு இருந்தா, என்ன மாதிரி ஒரு பெரிய மனுஷன் எழுத்து இருந்தா கடைசியில எப்படியும் லம்பா ஒரு பெட்டி கைக்கு ஒரு நம்பிக்கையில சுயேட்சை போய் போட்டி போறீங்க இல்லையா? அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்ப பொட்டி கொடுத்தா வாங்க மாட்டியாக்கும். அது வந்துங்க, அதான் தலையை சொரிஞ்சிட்டானல்லப்பா, பொட்டி கொடுத்துரு. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. பெட்டி எவ்வளவு வேகமா வாங்கின அதே வேகத்துல வாபஸ் வாங்கணும். வாபஸ் வாங்குறேன் ஐயா, வர்றேங்க ஐயா. இது கூட நல்ல பிசினஸ் மாதிரி தாண்டா இருக்குது. 50,000 ரூபாய் செலவு பண்ணா கூட ஒரு 500 ரூபாய் வேலை கிடைக்க மாட்டேங்குது. வெறும் 500 ரூபாய்க்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு 5 லட்ச ரூபாய் சூட் கேஸோட போயிட்டு இருக்கான். நோகாம நோம்பி கும்பிடுறானதா? நானும் சார்ஜ் ஆஃபீஸரையும் போயிட்டு வரேன். நீ எதுக்கட போற? அவன் மேல நம்பிக்கை இல்லையா? வாபஸ் வாங்கிடுவான்டா, பணம் வாங்கிட்டான்ல. அதுக்கு இல்லைங்க ஐயா, நானும் நாமினேஷன் தாக்கல் பண்ண எனக்கு ஒரு பொட்டி கிடைக்கும்ல. கஷ்டம் எல்லாம் தீர்ந்துரு இல்லையா? உனக்கு பணப்பட்டி கிடையாது, பின்ன சவப்பட்டி தான்.
போய் தியாகி பார்த்து போ. என்ன சுதந்திர போராட்ட வீரரே, சுதந்திரமா சுயேட்சையில நிக்கிறீங்க போல் இருக்கு. என்ன பண்றது, எங்கட மாதிரி உள்ளவங்க துணிஞ்சு நின்னாத்தான் இந்த நாடே உருப்பிடும் போல இருக்கு. முதல்ல நீங்க உருப்படி அவர் வேலையை பாருங்க. இந்த பொட்டி நிறைய பணம் இருக்குது, இதை எடுத்துக்கிட்டு வாபஸ் வாங்குற வேலையை பாருங்க. இந்த மாதிரி கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு தான் நான் நிக்கிறேன். என்ன போதுமா, யார் ஓட்டு போடுவாங்க? எனக்குன்னு விழுகிற ஓட்டு விழும். விழும். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் ஓட்ட வீடு இடிஞ்சு ஓடுதான் உன் தலையில விழும். ஒழுங்கு மரியாதையா அந்த பொட்டியை எடுத்துக்க. இல்ல என்ன, உயிர் போகும் அவ்வளவுதானே? அதான் செத்த மாதிரி பேசிட்டு இருக்கிறியா? இந்த மாதிரி அசிங்கத்தை பாக்குறத விட செத்து போலாம். இவன் சாவு கஞ்சாதவன், இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. அடிச்சு கொண்டுட்டுமா? ஐயோ, தேர்தல் நின்றுடுங்க அப்படிங்கிற. சரி அப்ப தியாகி நான் வரட்டுமா? வந்தே மாதரம். வந்து மோதரம். வணக்கம் தியாகி குமாரசாமி அண்ணா. வணக்கம். வணக்கம் தம்பி, உட்காருங்க. பசங்க கிட்ட பெட்டி கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன், வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா? கலர் பிடிக்கலீங்களா? அது கலர்ல என்னங்கன்னா இருக்குது, உள்ளுக்கு கொடுக்கற கரன்சி தானுங்க முக்கியம். எத்தனை நாளைக்கு தான் பென்ஷன் வாங்கிட்டு லோல் பட்டு இருப்பீங்க? கொடுக்கற பணத்தை செட்டில் ஆகிக்க வேண்டியதா? எனக்கு அது பிடிக்கல தம்பி. அண்ணா நீங்க நேர்மையானவர், நியாயமா பேசுறீங்க. ஊருக்குள்ள எனக்கு இருக்கிற மரியாதை உங்களுக்கு தெரியும். எல்லாரும் என்னை எதிர்த்து போட்டிடுறதுக்கு பயப்படுறப்ப நீங்க மட்டும் என்ன எதிர்த்து போட்டிடுறது எனக்கு கௌரவ குறைச்சலா இருக்குங்கண்ணா. அண்ணா தயவு செஞ்சு வாபஸ் வாங்கிக்கங்கண்ணா. தம்பி, நான் வெள்ளக்காரணியே எதிர்த்தவன், அப்ப நீங்க பிறந்திருக்கவே மாட்டீங்க. நான் ஒரு முடிவோட தான் நிக்கிறேன், அந்த முடிவை மாத்திக்கவே முடியாது. அப்ப வாபஸ் வாங்க மாட்டேன். அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. அப்ப நானும் பேசல. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். எனக்கே ஓட்டு போடுங்கம்மா. ஐயா எனக்கே ஓட்டு போடுங்க, போட்டுவீங்க. வாங்கடா. நான் இத்தனை நாள் எங்கே இருந்தேன் அப்புறம் சொல்கிறேன். ஏயா, அந்த ராமசாமி உங்களை தேர்தலை வாபஸ் வாங்க சொல்லி அத்தனை பேர் மத்தியில் எட்டி மிதிச்சிருக்கான், என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லையே. நாளுக்கு நாள் அந்த ஆள் அட்டகாசம் தாங்க முடியலை. இப்படியே அவனை விட்டு வச்சா இந்த ஊருக்கே ஆபத்து. இப்போ இப்போ என்ன பண்ண பாருங்க. நில்லுப்பா பாலு தம்பி, நீ அவன் திமிரை அடக்கணும்னு நினைக்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை தம்பி. ஆனால் அதுக்கு இப்படி போனால் நடக்காது தம்பி. உரல்ல மாட்டினது உலக்கை தப்பாதுன்னு சொல்லுவாங்க. அவன் ஊர்வாயில மாட்டி இருக்கிறான், இனி எதுல இருந்தும் தப்ப முடியாது. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியலையே. அவனை எதுக்கிறதுக்கு நீங்க தான் சரியான ஆளு. நேர்ல எதுக்கிறத விட தேர்தல்ல நின்னு ஜெயிக்கணும். அவனை யாருமே எதுக்காம ஒருவேளை சேர்மன் ஆயிட்டான்னு வைய, நாமெல்லாம் வாழ்நாள் பூரா படுற கஷ்டத்தை அஞ்சு வருஷத்துல பட வச்சிருவான். ஏன்டி குத்துக்கல்லாட்ட நிக்கிற வாயில என்ன வச்சிருக்க சொல்ல? ஆமாங்க, இந்த ஊரையே வாரி சுருட்டி அவன் ஒலையில போட்டுக்குவான். ஆமா தம்பி. தம்பி தேர்தல் நிக்கிறேன் நீ சொல்லு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நான் தேர்தல் நிக்கிறதா? ஆமா தம்பி, அந்த நீதான் எடுக்கணும். யாருக்காக இல்லனாலும் இந்த ஊர் ஜனங்க நல்லா இருக்கணும் நீ நினைக்கிறது உண்மையா இருந்தா கண்டிப்பா நீ தேர்தல் நின்னுதான் ஆகணும். இருங்க இருங்க. ஆமா தம்பி, நீங்க சேர்மன் ஆனாட்டா எங்களுக்கு எல்லாம் விடிவு காலம், அந்த ராமசாமிக்கு முடிவு காலம். ஐயா நீங்க ஜெயிச்சு விட்டீங்க, ஐயா நீங்க ஜெயிச்சு விட்டீங்க, ஐயா நீங்க ஜெயிச்சு விட்டீங்க, ஐயா எதிரீங்க நீ ஜெயிச்சு விட்டீங்க. எலெக்ஷனே நடக்கல, நான் எப்ப ஜெயிக்க முடியும்? உங்களுக்கு விஷயம் தெரியாதா? நீங்க அண்ணா போஸ்டர் ஜெயிச்சுட்டீங்க, தியாகி வாபஸ் வாங்கிட்டானா? நேத்து போட்டு ஒர்க் அவுட் ஆயிருக்கிற அதுக்குள்ள வேற யாரும் வந்துட போறானுங்க. அஞ்சு மணிக்குள்ள பஞ்சாயத்து போர்டு ஆபீஸுக்கு போய் 16 கையோட வாங்கிட்டு வந்துடலாம்.
ஐயா, நான் கேட்கறேன்னு நீங்க தப்பா நினைக்கக்கூடாது. நீங்க சேர்மன் பதவியில உட்காந்தது முதல் வேலையா எனக்கு டெண்டர் எடுத்து கொடுத்துருங்க. அதை வச்சு நான் கொஞ்சம் வருமானம் பாத்துக்குவேன். மாசம் ஒரு 1 லட்சம் ரூபாய் வர்ற மாதிரி வருமானம் பண்ண போதும் இல்ல? அது போதும். அதை வச்சு கூட கொஞ்சம் குடிச்சு போலச்சுக்குவேன். இப்போ அதான் சாப்பிட்டுக்கிறேன். ஆமா, அப்புறம் எதுக்கு 1 லட்சம் ரூபாய் நானே வச்சுக்கிறேன். வாங்க அண்ணன், போஸ்ட் வாங்க வந்தீங்களா? ஆமா. அது எப்படிங்க முடியும்? தம்பி பாலு உங்களை எடுத்து வேட்புமனு தாக்கல் பண்ணியாச்சே. என்ன சன் ஆயிட்டீங்க? உங்களை எதிர்த்த நிக்கிறது மட்டுமல்ல, ஜெயிக்க போறதா அவர் தான். இனிமே உங்க தர்பார் எல்லாம் எடுபடாது ராமசாமி. நீங்க வாங்க, நான் போறோம். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுற நாமன் சாமி. அப்போ டெண்டர் எனக்கு கிடைக்காத? கிடைக்கும். எப்படி? இப்படி. ஐயோ தம்பி, பாரு வாழ்க. தெரியாம கால் பட்டுச்சுரா. அப்படியா? அப்ப அண்ணன் ராமசாமி வாழ்க. வாய்க்குள்ள ஏகப்பட்ட திருப்பங்கள் வச்சிருக்க. உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. விட்டா ரெண்டு பேரும் கடிச்சு விட்டு செத்து வீடு போட்டுருக்க. அப்பா இந்த பொறையாவது நாய. ஐயோ, இந்த நாயங்களோட பெரும் போராட்டமா போச்சு. உங்களை காப்பாத்துறதுக்கு அந்த ஆண்ட வந்தா வரணும். இப்ப முத்தி போச்சுங்க. அப்பா மாத்து மருந்து குடுக்கலன்னு அத்தா நாயை கடிச்சு வச்சு விட்டாரு. இப்ப அப்பாவும் நாய் ஆயிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, இதுக்கு நிறைய மெடிசன் வந்துருச்சு. டவுன்ல நாய் அடிக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு ஊசி போட்டா போதும், எல்லாம் சரியாயிரும். முதல்ல அத செய்யுங்க. சரி, கண்டிப்பா செய்றேன். ஏன்டா சத்தம், எப்படி இருக்க? நீங்க நான் ஒண்ணு கேக்கலப்பா. பெத்த அப்பன் கிட்ட கூட சொல்லாம யார கேட்டாங்க தேர்தல் நின்னு? இல்லப்பா, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் நிக்கச்சோம். அவங்க சொல்லுவாங்கடா. உனக்கு எங்க போச்சு புத்தி? அரசியல் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அரசியல் இந்த ரயில்ல 3ஆம் கிளாஸ்ல பிரயாணம் செய்யற மாதிரி நின்னுகிட்டு இருக்க வரைக்கும் உட்காரத்துக்கு இடம் கிடைக்காதான்னு மனசு ஏங்கும். இடம் கிடைச்ச உடனே அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்க மனசு இடம் கொடுக்காதடா. அப்படிப்பட்டதா அரசியல்? கால் வைத்து கஞ்சியை குடிச்சு கிடைச்சாலே ஒழுங்கா பார்க்க தெரியல. சேர்மனுக்கு நீங்க சேர்மனுக்கு என்ன மன்னிச்சிருங்கப்பா. டேய் நின்னுட்ட, நீ ஜெயிக்கணும். குடா தட்டிய உங்கள் ஓட்டு. ஏண்டா ஒண்டிமுத்து, எப்படி நம்ம ஜெயித்துருவோம் இல்ல எப்படியோ தோத்துருவோமான்னு காலங்க. என்னடா சொல்ற? அந்த பாலு தம்பி நிக்காத வரைக்கும் நமக்கு ஹோப் இருந்துச்சு. இப்ப ஜெயிக்கிறதுக்கு எந்த லூப்போல இல்ல. ஏன் மக்கள் ஒட்டு மொத்தமா அவன் பக்கம் சாஞ்சிட்டாங்க? இதுக்கு தாண்ட ஆரம்பத்திலேயே சொன்ன, நல்லவன் எவனை இந்த ஊருக்குள்ள வார விடக்கூடாதுன்னு. என்ன பண்றது? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நான் தான் அந்த சேர்மன் சீட்ல உட்காரணும். நான் தான் அந்த சீட்ல உட்காரணும். மேஜையை தட்டாதீங்க, தட்ட வேண்டிய இடத்துல தட்டுங்க. என்னடா சொல்ற? அவன் ஜெயிக்கிறது மக்கள் கையில இருக்குது, நீங்க ஜெயிக்கிறது உங்க பொண்ணு கையில இருக்குது. யோசிக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. உங்க முரட்டு குணத்தையும் வரட்டு பிடிவாத்தையும் விட்டுப்பிட்டு பாலுவை வாபஸ் பண்ண வைக்க வேண்டியது உன் பொறுப்பு தான்மான்னு உங்க பொண்ணு கிட்ட சொல்லி கத்தி கதறி நீலிக்கண்ணீர் வடிச்சு பாச கயிறு எடுத்து வீசுங்க. மீனா, 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 மீனா.
இந்த காரியம் பண்ண துணிச்சுட்டம்மா. என்ன சந்தோஷமா வாழத்தான் விடல, நிம்மதியா சாக கூட விட மாட்டீங்களா? நீ சாகுறதுக்கு என்ன நடந்து போச்சு? இன்னும் என்ன நடக்கணும்? நான் மனசார அவரை காதலிச்சேன், அவர் கையால என் கழுத்துக்கு தாலி கயிறு தான் கிடைக்கல, இந்த தூக்கு கயிறாவது கிடைக்கும்னு நினைச்சேன், அதையும் தடுத்துட்டீங்களே. நீ இவ்வளவு குழையா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. ஒருத்தனை மனசுல நினைக்க கூடாது, அப்படி நினைச்சிட்டா அவனை அடையிற வரைக்கும் வேற எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. நான் ஒரு நல்ல முடிவுக்கு வர நேரத்துல நீ இப்படி அவசரப்பட்டுட்டியம்மா. அந்த பாலு முரட அயோக்கிய குடிகார, அவங்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துன்னு சொல்லித்தான் உங்க அப்பா உன்னை எங்கிட்ட அன்னைக்கு கொண்டு ஒப்படைச்சான். ஆனா தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, என்ன மார்பிஷு போட்டுக்கிட்டு உன்னை காப்பாத்த நினைச்சு அடி வாங்கினே அன்னைக்கே தெரிஞ்சு போச்சுமா, நிச்சயமா அந்த பாலு ஒரு நல்லவனாத்தான் இருக்க முடியும். கட்டுப்பாட்டுலதான் காதல் உருவாகும்னு சொல்லுவாங்க, அப்படி உருவான காதல வேற எந்த சக்தியான அழிக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். எப்ப அவனுக்காக நீ உயிரை விடவும் தயாராயிட்டியோ அதுக்கப்புறமும் நான் உன்னை இங்க தங்க வச்சா அந்த பாவை என்ன சும்மா விடாதுமா பெரியப்பா? ஆமாமா, நீ இந்த பாலு கூட எப்படியாவது சேர்ந்து நல்லபடியா வாழணுங்கிறதாமா என்னுடைய ஆசை. முதல்ல நீ இங்கிருந்து புறப்படுமா, மற்றதை நான் பாத்துக்கிறேன். புறப்படு, சீக்கிரம் போ. மீனா, மீனா, ஐயோ தம்பி வந்துட்டாதே. அண்ணா, ஐயோ அண்ணா. அம்மா என்ன கையிரண்டையும் கட்டிட்டு உன் பொண்ணு மீனா இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாடா? தப்பிச்சுட்டாடா? ஆமாட்டா, நம்பி ஒப்படைச்சா விட்டுட்டு வேடிக்கை காட்டுறேன், பொறுப்பு இல்லாத உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். காதல் என்பது பொது உடமை, கட்டா மட்டும்தானே தனி உடமை. இது சக்தி வாய்ந்த பிள்ளையார், இதுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். அப்படியா? நீ இங்கே இரு, நம்ம வாங்கிட்டு வந்துடுறேன். இந்தாங்கம்மா ஒரு அர்ச்சனை தட்டி கொடுங்க. மீனா, 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 ஐயா, ஐயா, இங்க ஒரு பொண்ணு நிச்சயம். எல்லாரும் அப்பவே போயிட்டாலே? போயிட்டாங்களா? என்னைய பூட்டி வச்சா ஓடி போச்சுன்னு சொல்லிக்கிட்டு. அதுக்கு தாங்க அன்னைக்கே நான் சொன்னேன், கம்பெனி நம்ம வீட்டுல இருக்கும்னு கேட்டீங்களா நீங்க? சரி, எங்க அண்ணன் வீட்டுல இருந்தா பத்திரமா இருப்பான்னு நினைச்சேன், அந்த தடி அவளை தப்பிக்கி விட்டான். கவலைப்படாத ராமசாமி, என் பையன் கழுகு மாதிரி, இந்த ஊருக்குள்ள எந்த பொண்ணு அவங்கிட்ட இருந்து தப்புனதில்ல, அதுலயும் அவனுக்குன்னு நிச்சயம் பண்ண பொண்ண அவன் விட்டுருவானா என்ன சொல்லல? இனிமே நீ எனக்கு மழை கிடையாது, இந்த வீட்டு மருமக. மாப்பிள்ள இவளை கொண்டு ரூம்ல அடைச்சு வைங்க, வாடிப்பாங்க. இனிமே இந்த மீறி நீ எங்கேயும் போக முடியாது. சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிருங்க, அப்பதான் எல்லாருக்கும் நல்லதுங்க. சரி, ஐயர் வந்து பாக்க சொல்லு. எனக்கு கொஞ்சம் ஜோசியம் தெரியுங்க, நானே நாலு பா சொல்லட்டுங்களா? யோ, கல்யாண வேலை ஐயர் பாப்பாரு, நீ எலெக்ஷன் வேலையை பாரியா. போயிட்டு வரணுங்க. சரியா போயிடும், இனிமே வள்ளுங்க மாட்டீங்க. ஒரு ஊசி போட்டது நூறு ஊசி போட்ட மாதிரி இருக்கு. பின்ன நாய மனுஷனாக்குன்னா சாமான்யமா? எந்த ஊர் நீங்க? நாய்க்கம்பட்டி. கிழிஞ்சது டாக்டர், சௌரிய ஆயிடும்ல? ரெண்டு நாள்ல சௌரிய ஆயிடும், கவலைப்படாதீங்க. ஆனா ஒண்ணு, பொணவாடை மட்டும் படக்கூடாது. அப்ப நீங்க ஏன் முன்னாள் நிக்கிறீங்க? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. டாக்டருக்கு என்ன ஃபீஸ் கொடுக்க? அதெல்லாம் நான் கொடுத்துக்கறேன், நீ அவங்க லவ் தோடு கவலைப்பட போறோம். வாங்க. ஏமா என்ன கைத்தில் கட்டி போட்ட? மீனாவை அவங்கதான் கடத்தி கொண்டு போய் வச்சிருப்பாங்க. தம்பி, மத்தவங்களுக்கு நல்லதே நடக்கணும்னு நினைக்கிற உனக்கு இனி எல்லாமே நல்லா தான் நடக்கும்.
இந்த தேர்தல்ல எங்க கையால உங்க கழுத்துல வெற்றி மாலை விழற அதே நேரத்துல மீனா கழுத்துல நீ போடுற மணமாலை விழுந்தே தீரும். தம்பி, முதல்ல தேர்தலுக்கான வேலையை நாம பார்ப்போம். அம்மா, ஐயா, உங்க ஓட்டு எனக்கே போடுங்க. இப்ப கால உடைவீங்க, ஜெயிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் கால உடைப்பீங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. நாங்க புத்தர் பிறந்த பூமியில பிறந்தோம், காந்தி நடந்த வீதியில் நடந்தோம், தர்மவான்கள், தேசபக்தர்கள். தேவண்டி புத்தாத கூடு இந்தாங்க ஐயா. அதெல்லாம் வட, ஐயோ, வீட்டுக்கு வந்து லட்சுமி வேண்டாம் சொல்லாதீங்க ஐயா. வச்சுக்குங்க ஐயா, அமுக்குங்க ஐயா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கங்க. பாலு, உங்க வீட்டு பிள்ள மறந்துடாம தீபச்சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க. நீங்க சொல்லணுமா? மறந்துடாதீங்க. இந்தாங்க, இதுல 500 ரூபாய் இருக்குது. குடும்பத்தோட போய் கொக்குச்சனத்துல ஓட்டு போட்டுருங்க. பாலு தம்பிக்கு தானே? ராமசாமி. பாலு தம்பி சின்ன? அதுவும் கொக்கு தான். இல்ல, தீபம். அழிஞ்சா ராமசாமி. நாம சேர்த்து ஆயிரும். வணக்கம்மா. அம்மா வணக்கம்மா. உங்க ஓட்ட எனக்கே போடுங்க, கொக்கு சின்னத்துல போடுங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்க என்ன சொகத்தை கண்டோம், நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க? அம்மா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, உடனே நான் செஞ்சு தர்றேன். இதுக்காகத்தான் குப்பம்பாளத்துல போய் சேர்மனாக்க சொல்லி ஆண்டவனே நீங்க அனுப்பி வச்சிருக்காரு. என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமா குழந்தையே இல்ல. என் தலைவ இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கிறீங்க. நேற்று புருஷன் 5 பேரை கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்க. உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு. நீங்க தேர்தல் நிக்கிறீங்க அப்படியா? அம்புட்டு ஓட்டு உங்களுக்கு தானே, நீங்க தானே ஜெயிக்கிறீங்க. வந்தாயா? உங்கள் ஓட்டு, தீபம் பாத்தீங்களா? சின்ன தீய சிம்பாலிக்கா போன ஓட்டு கேக்குறாங்க. இதுக்கு தான் 40 கொக்கு பிடிக்கலாம் அப்பவே சொன்னேன். நீங்க தான் வெண்ணைக்கு செலவாகவும் வேண்டாம்ட்டீங்க. நோ பாலிடிக்ஸ் வேலைப்பார். சரி. என்ன பாலு தம்பி, ஓட்டு வேட்டில ரொம்ப தீவிரமா இருக்குது. என்னங்க பண்றது? ஊரு மக்களும் நல்லா இருக்கணும்னு சொன்னா சில நரிகளை வேட்டையாடித்தானே ஆகணும். ஆடுங்க, ஆடுங்க, எவ்வளவு தூரம் ஆட முடியுமோ ஆடுங்க. அதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். நீங்க பானைக்கு கோவணம் கட்டினா நான் யானைக்கே கோவணம் கட்டுவேன். அதை மனசுல வச்சுக்கோங்க. இருந்தாலும் உங்களுக்கு என் மனதார வாழ்த்துக்கள். வாரம் தம்பி. வாங்க. நம்ம ஜெயிச்சிருவோம். அவனுக்கு பயம். ஏன் தம்பி பிரச்சாரத்தப்பா? அவன் அசிங்க அசிங்கமா சந்து பொந்து ஒண்ணு கூடாம கண்டபடி உன்ன பேசினான். அவனுக்கு போய் கை கொடுக்கறிய? கை கொடுக்கல, நாடி துடிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தேன். பொசிஷன் எப்படி இருக்கே? தோல்வி பயத்துல நாடி நரம்பரம் தோண்டு போய் அப்படி போடு. பாலு, நான் கூட உன்ன முதல்ல என்னமோ நினைச்சேன். எதிரிய சந்திக்கும் போது கூட ஒரு நயத்தோட சந்திக்கிறேன். என்ன பண்றதுப்பா, சின்ன வயசுல இருந்து என்ன நலவன் நடத்திட்டீங்களே, அது அண்ணா மாதிரி நான் பண்ண பெரிய பாக்கியம். அவன் அந்த பக்கமா போறான், நல்லா நாம இந்த பக்கம் போலாமா? சரி வாங்க. பாடி. உங்க பேர் என்ன? வைக்கல. வைக்கலையா? பேர் வைக்கல. எப்படி ஓட்டு போறது? என் பேரே வைக்கலையா? ஓஹோ, வைக்கலையா? உங்க அப்பா பேரு? சிக்கல. சிக்கலையா? தாத்தா பேர் வேணுங்களா? வேணாயா? முதல்ல பேருக்கு மைய வச்சு போயா. உங்க பேரு? முத்திர தங்கம்.
ராமசாமி, ஏன் பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்க? பேரஞ்சா பரவாயில்லைங்க, பொறுத்துக்கலாங்க. அது செத்து போன ஒண்ணு. இந்த பாலு போய் உயிரோடு இருந்துட்டாலுங்க மனசு உயிரை வாங்கிட்டு இருக்கானுங்க. தேர்தல்னா அப்படிதான் ஐயா, வெற்றி தோல்வி நம்ம கையிலயா இருக்கு? அதுக்கு இல்லீங்க, இந்த வீடு வாசல் தோட்டந்துறவெல்லாம் வச்சு ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணிட்டுங்க. அதாங்க. யோ, ஏன் பிச்சைக்காரத்தனமா பேசுற? நாம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம், ஏன்னா மக்கள்லாம் நம்ம பக்கம். அதாங்க எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. நீங்க ஜெயிக்கணும்ன்றக்காக கள்ள ஓட்டு போடுறக்கு ஐயா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாரு. இன்னும் நிறைய ஓட்டு வந்துருக்க. அப்ப நம்ம ஜெயிச்சிருவோம் சொல்லுங்க. நானே நாலு ஓட்டு போட்டிருக்கேன் பாத்துக்கங்க. ஆனா எதுல போட்டேன்னு தான் தெரியல. வணக்கம். நடைபெற்ற குப்பம்பாளையம் சேர்மன் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் திரு பாலு அவர்கள் 55,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எதிர்த்து போட்டியிட்ட ராமசாமியை டெபாசிட் இழக்க செய்தார். போட்டுட்டு தர்மம் தலை நிமிந்துருச்சு, நீதி நிலைச்சிருச்சு, அநியாயம் அழிஞ்சிருச்சு, நியாயம் கிடைச்சிருச்சு. சேர்மன் பாலு, சேர்மன் பாலு, சேர்மன் பாலு, சேர்மன் பாலு. ஐயா, காசு வாங்கினாங்களே தவிர தொகுதியில இறங்கி யாரும் சரியா வேலையே செய்யலிங்க. 7வது வார்டும் 8வது வார்டும் ரொம்ப மோசங்க. அதுவும் நீங்க நிறுத்தின வேட்பாளர் தோத்ததை நினைச்சா நமக்கே தாங்கலிங்க. ஒரு நல்ல வேட்பாளரை நிறுத்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம்னு பேசுகிறாங்க. டேய், ரெண்டு பேரும் அப்படியே ஓடி போயிருங்க. இனிமே இந்த பக்கம் எங்கேயாவது பார்த்தா நடக்கிறதே வேற. கிளம்பு கிளம்பு. அவங்க சொல்றது நியாயமா தானுங்களா இருக்கு? என்னது மாமனார சொல்லுங்க மாப்ள. நாம எப்பவும் தோக்க கூடாது. அப்படி தோத்துட்டா நம்மள தோக்கடிச்சவன உசுரோட விடக்கூடாது. மாப்ள என்ன தெளிச்சிட்டீங்க? அததான் மிராசு. மிராசு இல்லப்பா, தராசு. என்ன நிறுவ? டேய் ஐயா, பருவரமா, தம்பி பாலு நன்றி சொல்ல வந்திருக்கு. ரொம்ப நன்றிமா, உங்க தயவால ஜெயிச்சிருக்கேன். இந்த உதவி என்னைக்கு மறக்க மாட்டேன். வரமா, வரமா. ரொம்ப நன்றிண்ண. அம்மா ரொம்ப நன்றிமா. வாங்க வாங்க. ரொம்ப நன்றிண்ண. எனக்கு சம்மந்தி, வெற்றி உருவத்துல பாலுவை குத்தி கொலை பண்ண ஆள் அனுப்பிச்சான்னு சொன்னீங்க. இதுவரைக்கும் எந்த நியூஸும் வரல. கத்தி கொடுத்த மறந்துட்டீங்களா? ஏமா அவசரப்படுறீங்க. நம்ம ஆளுங்க ஒரு காரியத்துல இறங்க மாட்டானுங்க. அப்படி இறங்கினா முடிக்காம விட மாட்டானுங்க. அவ செத்துட்டாங்கிற செய்தி வரணும், அவ்வளவுதானே? இப்ப தாங்க பெக்கு ஏறுன்னு எஃபெக்டே தெரியுது. ஏனுங்கண்ணா, அடுத்த மாசம் ஆகுறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். நிதானமா இருக்கும்போது என்ன வேணாலும் திட்டு, போதையில் இருக்கும்போது தாறுமாறா பேசின தலையை கழி துப்பிடுவேன். Thank you.
சேர்மனாக வெற்றி பெற்ற பாலு பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் போது அடையாளம் தெரியாத சில ரவுடிகள் அவரை கத்தியால் குத்திவிட்டு மின்னல் வேகத்தில் ஓடி மறைந்தனர். ஆபத்தான நிலையில் திரு பாலு அவர்கள் தற்போது அன்னை தெரசா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரது உயிரை காப்பாற்றும் முயற்சியில் டாக்டர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். குற்றவாளிகளை போலீஸ் வலி வீசி தேடி வருகிறார்கள். இடைத்தேர்தல் கன்ஃபார்ம் குரா. டாக்டர் பாலுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. இருந்தாலும் அவருக்கு சுயநினைவு திரும்புறதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும். சுயநினைவு திரும்புற நேரத்துல எந்த விதமான அதிர்ச்சி செய்திகளையும் சொல்லாதீங்க, அது அவரோட உயிருக்கே ஆபத்தாயிடும். பாலு, வணக்கம். சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கத்தியால் குத்தப்பட்ட திரு பாலு அவர்கள் இன்னும் அபாய கட்டத்தை தாண்டவில்லை என அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் அன்னை தெரசா மருத்துவமனையின் டாக்டர்கள் குழு அறிவித்துள்ளது. இருப்பினும் அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. Thank you.
என்ன சொல்லீங்க? இவளுக்கு என்ன மாதிரியே பிடிவாயம் ஜாஸ்தின்னு நான் பெத்த பொண்ணாச்சே. மீனுக்குட்டி இங்க பாருமா யாரு வந்திருக்காங்கன்னு. மாமாவுக்கு நமஸ்காரம் பண்ணுமா. காதலுக்காக நீ எது வேணாலும் செய்வேன் எனக்கு தெரியும். இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நானும் எது வேணாலும் செய்வேன் உனக்கு தெரியும். வீணா பிடிவாதம் பிடிக்காம இந்த புடவை நகையெல்லாம் கட்டிட்டு மரியாதையா மனவரைக்கும் சேரு. இங்க இருந்து அழைச்சிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பொணமாட்டா எடுத்துட்டு போக முடியும்? ஏமா கோப்பா குணம் தான் உனக்கு தெரியுமே, ஏன் பிடிவாதம் பிடிக்கிற? அட விடுங்க சம்பந்தி, இவ அவ்வளவு தூரம் போகும்போது நாமளும் ஒரு ரேஞ்சுக்கு போக வேண்டாமா? ஆனா அந்த பாலு பையன் இவ கூட சேர்ந்து வாழ முடியல, ஊருக்குள்ளே உயிரோட திருட்டு பார்த்தா அதுவும் அவளுக்கு பிடிக்கலாட்டு இருக்குது. ஏய் ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த பாலு பையன் உயிருக்கு போராடிட்டு அற உயிரும் குழையுமா கிடக்குறான். அவனை கொண்டு பொணத்தை கொண்டு இங்க போடுங்க, ரெண்டு பேரும் பொணமாவா ஊரம் போகட்டும். வாங்க நில்லுங்க. வணக்கம். பிரபல தொழிலதிபர் மிராசுதார் தணிகாச்சலம் அவர்களின் மகன் காத்தமுத்துவுக்கும் அவரது நெருங்கிய நண்பர் திரு ராமசாமி அவர்களின் மகள் மீனாவுக்கும் இன்று மணமகன் இல்லத்தில் திருமணம் நடைபெற இருக்கிறது. நேக்கு தோன்றப்பதா பொண்ணு அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். போய் பொண்ணு கூட்டு போ. உடனே தலையை கட்டிருங்க.
என்ன விடுகிற தாலி தானே வேணும் போறேன். Oh, my God.